கற்றலைகளிலே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே அமெரிக்க மண்ணில் இருந்து டாக்டர் நடராஜா விக்னேஸ்வரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம் டாக்டர் நடராஜா விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம் இளங்கோ. ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களை போன்ற அறிஞர்கள் கல்விமான்கள் இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பது எமக்கு மிகவும் ஒரு பெருமையை தருகின்றது. அந்த வகையிலே உங்களை இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வருகவென வரவேற்கின்றோம். நன்றி. நன்றி. அந்த வகையிலே முதலிலே உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். ஓகே, இந்த பேர் வந்து நடராஜா விக்னேஸ்வரன். நான் பிறந்தது வந்து யாழ்ப்பாணத்துல வேலனை கரம்பன் என்ற இடத்துல இருந்து பிறந்தேன். நான் எனது அப்பாக்கு பேர் நாகலிங்கம் நடராஜா, என் அம்மாவுக்கு பேர் பவானி கண்ணம்மா நடராஜா, பவானி நடராஜான்னு சொல்றது. ரெண்டு பேரும் டீச்சர்ஸா தான் அங்கே இருந்தவ பள்ளிக்கூடத்துல. இங்கே கனடாவில் இருக்க பலர் இருக்கு, அவை தெரியும் என்னடா படித்துத்தான் பலர் அங்கே வந்திருக்கிறார்கள். அப்படி வளர்ந்த போது இருந்து நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படிச்சு இருந்து பல் மருத்துவ துறைக்காக நான் யாழ்ப்பாண பிரதினியா யூனிவர்சிட்டியில பல் மருத்துவ கல்வியை பெற்றுக்கொண்டு இருந்து ரெண்டு வருஷம் பல் மருத்துவராக கம்பளை மாத்தலை என்ற இடங்கள்ல ஒர்க் பண்ணின போது நான் எனக்கு அந்த ரிசர்ச்ல வந்து பல் வைத்திய புற்றுநோயை பற்றி படிக்க வேணும் என்ற ஆசை இருந்தது. அதையடுத்து நான் பிரதினியா யூனிவர்சிட்டியில பிரிவுகளாய் சேர்ந்தேன். இருந்து இன கலவரம் காரணமா அங்கிருந்து வெளிக்கிட்டு அகதியாக யாழ்ப்பாணம் போய் அங்கும் அந்த யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில ரெண்டு வருஷம் இருந்த பிறகு நான் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி ஜெர்மன் கல்வி பரிமாற்ற புலமை பரிசல் கிடைச்சி ஜெர்மனிக்கு ரியாலங்கன் என்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்னை அங்கே ஒரு ப்ரொஃபஸர் வாயை பற்றிய கேன்சர் ரிசர்ச் செய்கிறவர்கிட்ட தான் நான் எழுதி அவர்கிட்ட கீழே ஆராய்ச்சி செய்வதற்காக எனக்கு இடம் தந்தார்கள். அங்கே போய் நான் எனது பிஹெச்டியை அவருக்கு கீழே தான் நான் ஒர்க் பண்ணி அதில் என் ரிசர்ச்சில் கொண்ட முடிவுகளை பாதிச்சுட்டு அதை பற்றிய நோயை இன்னும் மேலே படிக்க வேண்டும் என்றதற்காக நான் அமெரிக்காவில் இருக்கிற அட்லாண்டாவில் இருக்கிற எமோரி யூனிவர்சிட்டியில் வந்து கிளினிக்கல் ட்ரைனிங் ரெசிடென்சி ட்ரைனிங் என்று சொல்லி நான் ஓரல் இந்த வாய் தொடர்பான நோய்களை பற்றிய கேன்சரை பற்றிய ட்ரைனிங்கையும் எடுத்த பிறகு இருந்து அலபாமா யூனிவர்சிட்டியிலையும் படித்து அங்கே இன்னும் ஒரு டிகிரி எடுத்துக்கொண்டு நான் இப்பொழுது டெக்சாஸில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் ஸ்கூல் ஆஃப் டென்டிஸ்ட்ரியில் ஃபேக்கல்ட்டியாகவும் எம்டி ஆண்டர்சன் கேன்சர் சென்டரில் இருக்கிற இதுலேயும் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்லையும் ரெண்டு இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கின்றேன் இப்பொழுது. ஆமாம், உண்மையிலே சிறப்பாக இருக்கின்றது உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சி பாதையை நீங்கள் கூறும் பொழுது நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன், வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்திலே தாயகத்தில் இலங்கையிலே நீங்கள் பல்கலைக்கழகத்திலே படித்த அந்த விசேடமான அனுபவங்களை முதலில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். நன்றி. நன்றி. அங்கே நாங்கள் நாலு வருஷம் தான் அந்த பருத்தத்தினால படித்தோம். ஆனால் அந்த வருஷம் இன்னும் பசுமையாக இருக்கிறது. எனது நண்பர்கள் இன்னும் பலர், எனது நண்பர்கள் பலர் கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இங்கிலாண்டில் பல் வைத்தியர்களாகவும் அது ஸ்பெஷலிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறார்கள். எங்களுடைய காலத்திலே இனப்பிரச்சனைகள் அவ்வளவு மோசமாக இல்லாவிட்டாலும் ஆனால் அடிக்கடி அங்கே ஸ்ட்ரைக்குகள் அப்படி என்று வரும் பொழுது உடனடியாக மூடி எங்களை அனுப்பி விட்டுருவார்கள். நாங்கள் இருந்தபோது 1977-81 இனப்பிரச்சனைகள் இனக்கலவரம் நடந்தபோது ரெண்டு தடவும் நாங்கள் அகதியாக ஒரு கோயிலில் இருந்து அதில் இருந்து பஸ்ஸில் இருந்து எங்களை அனுப்புவார்கள் யாழ்ப்பாணத்துக்கு. யாழ்ப்பாணத்துக்கு போய் சாவச்சேரி கிட்ட போன உடனே தான் எங்களுக்கு சந்தோஷம் வரும். அங்கே இருக்க மக்கள் எங்களுக்காக சூடாக திறந்து அதை இன்னும் வெளியில் வாங்கோ அதையெல்லாம் வாரிங்க உங்களுக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சொல்லி அந்த ஞாபகம் இன்னும் இருக்கின்றது. அந்த அதுதான் எங்களுக்கு ஒரு ஞாபகம் இருந்தாலும் பிரதினியா படித்த போது ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து பத்தியாக இருந்த ஞாபகங்களும் இருக்கின்றது. ரெண்டும் எங்களுக்கு இருக்கும் பொழுது தான் அந்த ஒரு சில நேரங்களில் ஒரு கசப்புணவும் வரும். என்ன, நாங்கள் இந்த நாடுகளில் வந்திருக்கும் பொழுது எங்களுக்கு மரியாதையை தந்து என்ன வர நடக்கிறார்கள், ஆனால் அங்கு எங்களுடைய நண்பர்களாக இருந்தவர்களோட பிரச்சனைகள் வரும்போது தெரியாதவர் மாதிரி இருந்து விடுவார்கள். அந்த விதத்திலே கொஞ்சம் கவலையாக இருக்கும் அதில் பற்றி யோசிக்கும் பொழுது.
நீங்கள் கடந்து வந்த காலங்கள், இனக்கலவரங்கள் ஏற்பட்ட காலம், இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி அந்த கல்வியிலே நீங்கள் மிகவும் குறியாக இருந்து அதிலே உயர்வு பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் ஒரு சிறப்பு. அதே ஒரு தமிழரினுடைய சிறப்பு. எப்பொழுதுமே அவர்கள் கல்வியை தங்களோடு பாதுகாத்துக் கொள்வார்கள். அதனால தான் இன்று உலகம் பூராக உயர்வான நிலையிலே உயர்ந்து நிற்கிறார்கள். நல்லது. அதே வேளையில் நீங்கள் ஜேர்மன் நாட்டுக்கு சென்றிருக்கிறீர்கள். ஜேர்மனிலே படித்த அந்த பல்கலைக்கழக அனுபவங்களை சொல்லுங்களேன். ஒரு வித்தியாசமானதை கூடுதலாக ஜெர்மன் நாட்டிலே நீங்கள் எந்த மொழியிலே படித்தீர்கள்? ஜெர்மன் டச் மொழியா அல்லது? அதனால சொன்னால் எனக்கு இந்த பிரதம பரிசு தந்த போது அவர்கள் எங்களை ஒரு 6 மாதம் அங்கே ஒரு கோய்தே இன்ஸ்டிடியூட்னு சொல்லி ஜெர்மன் தனி இருந்தா நான் யூனிவர்சிட்டி போகும் என்டர் பண்ணிக்க நாங்கள் எல்லா சோதனைகள் படி லெக்சர் எல்லாம் வந்து அந்த அவற்ற மொழி அவையின்ற மொழியில தான் நாங்கள் படிக்கணும். அதுக்காண்டி எங்களை இந்த ஸ்காலர்ஷிப்ல வார எல்லாரையும் ஒரு ஃபுல் டைமாக காலமே 8 மணில இருந்து பின்னர் 4 மணி வரையும் ஜெர்மன் படிப்பிப்பதற்காக வச்சிருப்பார்கள். வெவ்வேறு விதமாக படிப்பிப்பார்கள். அதில் போன உடனே சொல்லி விட்டுருவார்கள், நீங்களே வேறொரு மொழியாலையும் கதைக்க இல்லாது ஜெர்மனால் தான் கதைக்கணும். அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அவர்கள் ஆன்சர் பண்ண மாட்டார்கள். அப்படி படிப்பார்கள். ஆனால் அதால் தான் அவ்வளோ சரியாக நாங்கள் அந்த மொழியை உடனடியாக படிக்கக்கூடியதாக இருந்தது. படிக்க மாத்திரமில்லை, ஒரு சனி ஞாயிறு வீக்கெண்ட் இதெல்லாம் எங்களை இடங்களுக்கு சுற்றி கொண்டு போவார்கள். அப்பதால அவருடைய கச்சக்கலை கல்ச்சர்களை பார்த்து அதுகளை படிக்கக்கூடியதா. அப்படி 6 வருஷம் படிக்கும் பொழுது எனது மனைவியாரும் அந்த நேரத்தில் அங்கு வந்தார். இப்போ அவருக்கும் கூட படிக்கிறதுக்கு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு திருப்பி அவருக்கு புரிம்பார் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து படித்தார்கள் வருவாக பார்த்து. அதுக்கு பிறகு நான் அங்கே இருந்து இன்னொரு யூனிவர்சிட்டி ஏலங்கரன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய்தான் இந்த ப்ரொஃபஸர் ஹான்ஸ்டைன்னு சொல்லி அவர் தான் அந்த உலகத்துல இந்த யூரோப்ல வந்து வாய் புற்றுநோய்களை பற்றி கணக்க பப்ளிகேஷன் கணக்க ஆராய்ச்சி செய்து நல்ல பேர் எடுத்தவர். அவருக்குள்ள தான் நான் வேலை செய்ய தொடங்கினான். அப்படி வேலை செய்தேன் போது நாங்கள் எங்களுடைய வேலையில இருக்கிற இன்ட்ரெஸ்டையும் காலமையில இருந்து வீக்கெண்டுகளை குளிர் குளிர் பார்க்காம நாங்கள் போறதை பார்த்து அவர் பெருசாக கற்று சந்தோஷப்பட்டு நாங்கள் எழுதின பப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்த போது அவர்கள் மிக மிக சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டு என்னை அங்கேயே தொடர்ந்து வேலை செய்ய சொல்லி இருக்க சொன்னார்கள். ஆனால் நான் இப்படியோ நான் இன்னும் கூட படித்து இந்த வெப்பத்தை பற்றி கூட படிக்கணும், இதை இப்படி படித்தாலும் மொழி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பேஷன்ஸை பார்க்கறது, அதுக்காண்டி தான் நான் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லி நான் அமெரிக்காவுக்கு எடுத்துக்கொண்டு இங்கே கூட ட்ரைனிங்காண்டி. நீங்கள் அன்றைய ஜெர்மன் நாட்டில் இருந்த காலங்களிலே இலங்கை வாழ் மக்கள் இருந்தார்களா அந்த நேரத்தில்? பெண பேர் இருந்தார்கள், பெண ஃப்ரெண்ட்ஸ் இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் வந்து இப்போ நல்லா முன்னுக்கு வந்து இருக்கிறார்கள். ஆனால் அப்போ கொஞ்சம் வந்த புதுசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள், படிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவில்லை, அவர்கள் ஒரு சில சில வேலையெல்லாம் தான் செய்ய விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் நல்லா முன்னுக்கு வந்து நான் இன்னும் சில பேருடன் நான் நண்பர்களாக இருக்கிறேன். அவர்கள் இன்னும் நல்லா இந்த பிள்ளைகள் படித்து நல்லா டாக்டர்ஸாகவும் ஒரு வேலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த டைம் நாங்கள் போன அந்த டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு இப்பொழுது நல்ல நல்லாக முன்னேறி இருக்கிறார்கள் என்றுதான் நான் அறிகின்றேன். ஆமாம், சரி. அதை தொடர்ந்து நீங்கள் அமெரிக்க மண்ணிலே கால் பதித்தீர்கள். அமெரிக்காவை பற்றி சொல்லுங்கள். அமெரிக்காவிலே உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? ஆரம்ப உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கை? ஆரம்ப காலத்தில் வந்து நான் எம்ஒரி என்று சொல்லி அட்லாண்டாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி தான் போனேன். அங்கே நான் அங்கேயும் கூட நான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல இந்த சண்ணுக்குன்னு சொல்லணும் இந்த வாக்க நான் இடம் கிடத்த பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன். அவர்கள் முதல் 2 பேரை தான் எடுப்பார்கள். நான் 2 பேர் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஆனால் நான் கன்சிஸ்டண்டாக நான் திருப்பி திருப்பி அவர்களுக்கு கேட்டபடியே அவர் சொன்னார், நான் உன்னை ஒரு அடிஷனலாக உங்களை எடுக்கலாம். என்ன உங்களோட விருப்பத்தை கொடுத்து எடுத்தவர்கள் எடுத்த பொழுது அப்படி எடுத்து 3வது ஆளாக தான் நான் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் ஜாயின் பண்ணினேன். ஆனால் அவர்கள் அதுக்காண்டி எனக்கு அடிஷனல் இதுகளை தந்து இந்த அது 2 பேருக்கு தான் அவர்களால் பண உதவி செய்யக்கூடிய இருந்தது. ஆனால் அதுக்காண்டி நான் இன்னும் ஒரு ரிசர்ச் லேப்பில் போய் எனக்கு பண உதவிக்காண்டி வேலை செய்து கண்டு இந்த ட்ரைனிங்கையும் படிச்சுக்கிட்டு இருந்ததை அவர்கள் கண்டு அவ்வளோ கஷ்டப்படு படிக்கிறாருன்றதுக்காண்டி அவர்கள் பேர்ந்து வேற விதமாக அவங்களுக்கு பண உதவி செய்ய ஸ்டைபண்ட் தந்து படிப்பிச்சார்கள். அந்த விதத்தில்
நான் மிக மிக நன்றியா இருக்கிறேன். என்னுடைய மென்டர்ஸ் எனது ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும், அது ஒரு அவர்கள் எப்பொழுதும் ஒன்று நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தால் எல்லோரும் உதவி செய்யத்தான் பார்ப்பார்கள். அது முக்கியமா நானும் இப்ப நான் அதைத்தான் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய மென்டர்ஸுக்கும் செய்கிறது. எப்போதும் கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு நான் கூட உதவி செய்வேன். நாங்கள் மீனை கொடுக்க மாட்டோம், மீன் பிடிக்க சொல்லி கொடுப்போம், அதால் அவர்கள் முன்னுக்கு வரலாம். இந்த மாதிரி ஸோ அதைத்தான் நான் எப்பயும் செய்கிறது. எப்பயும் வந்து கேட்பார்கள், எனக்கு இது எழுதி தாரியான்னு நான் சொன்ன நான் எழுத மாட்டேன், ஆனால் நீ எழுதுறதுக்கு நான் உதவி செய்வேன். அப்படித்தான் முன்னுக்கு வர வைக்க வேணும்ன்றதுதான் எனது விருப்பம். எனக்கு அவர் செய்த மாதிரி நான் எனக்கு என்னால் செய்யக்கூடியதை இப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கு தான் செய்து கொண்டிருக்கிறேன். எந்த இனமணியில் இலங்கையாக்கள், இந்திய வம்சாவதியினர், வெளிநாட்டாவில் இருந்து வாரவர்கள், அமெரிக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் உதவி செய்ய வேணும், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவே முன்னுக்கு வர வைக்க வேணும்ன்றதான் எங்களோட பொறுப்பு. ஆரம்ப காலங்களிலேயும் நாங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது நாங்கள் மிகவும் ஒரு உயர்வான நிலையிலே இருந்தாலும் ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஆரம்பத்திலே முதல் ஒரு சில வருடங்கள் மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கையை வாழ்ந்துதான் எங்களுடைய கல்வி மாணவர்களெல்லாம் இன்று மிகவும் உயர்வான நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய உயர்வுக்கும் பின்னாலே பல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை அவர்கள் வலிமையாக்கி வாழ்ந்து உயர்வடைந்திருக்கிறார்கள். அதான் ஒரு சிறப்பு. கூடுதலாக இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே பல கல்வி மாணவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையின் வரலாறு படைய நகர்வுகளை பதித்துள்ளார்கள். உண்மையிலே ஒரு வரலாறுகளும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நூல் வடிவிலே உருவாக்கப்பட்டது போன்று அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய முயற்சிகள், அவர்களுடைய எல்லாமே. அதே போன்று உங்களுடைய ஆரம்ப காலம் நீங்கள் உங்களுடைய குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியாமல் போன பொழுது இன்னொரு முறையை நீங்கள் கையாண்டு அந்த நகர்வுகளை பார்த்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்தது, இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக எமது மக்கள் நோக்குவார்கள். நல்லது, அதனை தொடர்ந்து சொல்லுங்களேன். உங்களுடைய அதன் பின்பு உங்களுடைய ஆராய்ச்சி காலம் எப்படி? அதோட வந்து நான் இன்னொரு நான் எனக்கு நீங்க முதல் கேட்டிருந்த விட நான் எங்க அப்பா அம்மாவும் தவிர இந்த ப்ரொஃபசர் ஹோன்ஸ்டைன் சொல்லி எனக்கு நான் ஜெர்மனியில இப்ப படிச்சவர் நான் வந்து உண்மையான அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். என்றாவது இந்த யங் ஜெனரேஷன் தெரியவோட நான் நல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண போது எல்லாம் நல்லா செய்து ரிசர்ச் நான் பிஹெச்டி எல்லாம் முடிச்ச பிறகு அவர் சொன்னார், நீ இங்கேயே இது உனக்கு நான் இங்கே வேலை தாரேன் இல்லை. அவர் முதல் ஜோதிச்சது வந்து நாங்கள் எல்லாம் இலங்கையிலேருந்து வந்து நாங்கள் ஜெர்மனியில இருக்கவ இப்போ திருப்பி அந்த நாட்டுக்கு போக போறாருன்னு. நான் பேருந்து அமெரிக்காவுக்கு நான் இப்போ வெளியிடம் கிடைச்சி போக போறேன்னு அவர் வந்து கேட்டார், நீ ஏன் அங்கே போக போற, நீ இங்கே இருந்து வேலையை செய், நான் உனக்கு சம்பளம் ஒர்க் தரேன்னு சொல்லி. ஆனால் நான் சொல்லிப்போட்டு நான் போக போறேன். ஆனால் அவருக்கு தெரியும் நான் இங்கே போறதுக்கு எனக்கு ஸ்டைஃபண்ட் இல்லாம தான் நான் போறேன். அவர்கிட்ட நீ என்னென்ன உனக்கு பிள்ளை இருக்குது, மனைவி இருக்கிறார், நீ எப்படி அங்கே போய் மேனேஜ் பண்ண போறாய்? நான் சொன்னேன், நான் மெக்டோனாஸ்லயாவது வேலை செய்து நான் அங்கே எனக்கு இது சரியான விருப்பம், இந்த படிப்பு படிக்க வேணும் வேண்டிய இந்த இடம் கிடைச்சிருக்கேன், நான் விட போறதில்லைன்னு சொல்லி. நீ மெக்டோனாஸ்ல வேலை செய்ய இதெல்லாம் படிக்க போறியா, சரி என்னவோ நீ செய்யறது நான் உனக்கு நான் விஷ் பண்றேன்னு சொல்லி போட்டு, நீ வீட்டை வா சாப்பாடு சா ஒரு நாளைக்கு போறதுக்கு முதல் நீ வீட்டுக்கு வா சாப்பிட்றதுக்கு சொல்லி அவர் மனைவியோட கூப்பிட்டா. நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து வீட்டில் உங்களை சமைச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவோம்ட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கதைச்சுக்கிட்டு இருந்து போட்டு அவர் தானே கொஞ்சம் கடைசியாக நாங்கள் வலிக்கிற முதல் சொன்னார், நாளைக்கு நீ என்னுடைய சர்ச்சில் இருக்கிற ஒரு பாதிரியார போய் பாரி வேற சர்ச்சில் நாளைக்கு நான் நீ வருவா என்னன்னு சொல்லியிருக்கேன், நீ போவேண்டு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அப்படியா நீங்கள் என்ன கொண்டு போகணுமா என்னன்னு சொல்லி போட்டு அங்கே போகிறேன். அந்த பாதிரியார் ஒரு 10,000 ஜெர்மன் மார்க்க காசாக தந்தார் என்னட்ட, இது வேறு கவுன் சைட் உங்களுக்கு கொடுக்க சொன்னால் நீ போய் அங்கே போய் மெக்டோனால்ஸில் வேலை செய்ய வேணாம், நீ இதை பாவிச்சு படின்னு சொல்லி. அந்த நன்றி எனக்கு இன்னும் இருக்கு. அவர் ஒரு எனக்கு ஒரு செண்டாவது சாப்பிட்ட மாதிரி இன்னும் நான் அவரோட தொடர்பில் இருந்தேன். அது இந்த கடுப்பு வெறி கொஞ்ச நாளைக்கு முதல் தான் அவர் மோசமானார். அதனால் அப்படியே நல்லவர்கள் இருக்கிறார்கள், முன்பின் தெரியாதவர்களை கூட கஷ்டப்பட்டு புயல் செய்தவரை கண்டால் உதவி செய்ய வேண்டது ஹியூமன் நேச்சர், மனித அனுபவம். அது எந்த நாட்டிலேயோ எந்த ரேஸ்லயோ எல்லாருக்கும் இருக்கும். அந்த காலத்திலே ஒரு 10,000 மார்க் என்பது ஒரு பெரிய ஒரு உதவித்தொகை. நீங்கள் ஜெர்மனில் இருந்த காலத்திலே அதுவும் அவர்கள் உங்களுக்கு நாட்டை விட்டு செல்லும் பொழுது அந்த ஒரு உதவித்தொகையாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு மிக ஒரு சிறப்பு. இப்படித்தான் எங்களுடைய ஒவ்வொருவரும் வந்து ஆரம்ப காலத்திலே கூடுதலாக
வந்தவர்களெல்லாம் சிறன் விசாலே வந்தவர்களெல்லாம் மெக்டனால்ஸ்லேயும் சாதாரணமான ஒரு வேலைகளையும் செய்து படித்து ஒன்றெல்லாம் மிகவும் ஒரு உயர்ந்த இடங்களில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே உண்மையிலே உங்களுடைய வரலாறுகள் இப்படியான நேர்காணல் மூலம்தான் அந்த வரலாறுகளை நாங்கள் ஒரு முன்பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதில் நினைவிலே கொண்டு வந்து மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. ஒவ்வொருவரும் நாங்கள் நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதையிலே சந்தித்த அந்த நிகழ்வுகள், நகர்வுகள் அவற்றை பதிவுகளாக என்றாவது ஒரு நாள் நாங்கள் மக்கள் மத்தியிலே, எங்களுடைய மக்கள் மத்தியிலே நாங்கள் பதிவு செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சிறப்பான ஒரு செயல், அந்த வகையில் பெருமையாக இருக்கின்றது. சொல்லுங்கள் உங்களுடைய, அதன் பின்பு உங்களுடைய அமெரிக்காவில் நீங்கள் ஆராய்ச்சிகள், ஆய்வுகள், இந்த புற்றுநோய் சம்பந்தமான முக்கியமான விடயங்களில் எல்லாம் நீங்கள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். கூடுதலாக மக்களுக்கு தேவையான விடயங்களில் சொல்லுங்கள் அந்த சிறப்பான அனுபவங்கள், அந்த செயற்பாடுகள், பயன்பாடுகளை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், நான் முதல் யூனிவர்சிட்டி இலங்கையில் 2 வருஷம் பல் வைத்தியராக நான் கம்பல மாத்தலை என்ற இடங்களில் வேலை செய்தேன். அங்கு தோட்ட தொழிலாளர்கள் பலர் வருவார்கள் வைத்தியம் பார்ப்பதற்கு. அப்படி பார்த்தபோது பலர் வந்து அவர்கள் அந்த வெத்திலை இதெல்லாம் சென்று இந்த அவள் வேலை முடிஞ்சு வீடு விட்ட போய் ஆல்கோஹால் அதெல்லாம் குடிச்சதால அவர்களுக்கு கென பேருக்கு மவுத் வாயில புற்றுநோய் இருந்தது. கென பேரை கண்டேன். ஆனால் நான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவர்கள் அந்த புற்றுநோய்க்கு பக்கத்தில் இருக்க தள்ளப்படுங்கிறது தான் செய்யணும். அது கண்ட அப்புறம்தான் எனக்கு ஒரு இது, என் பிளவுக்கு விட வேணும், இதை பற்றி ஏதாவது ஆராய்ச்சி செய்யறதா எனக்கு இருப்பான் சொல்லித்தான் அந்த ஹோம்ஸ்டேனிட்ட போய் அப்போ அவர்கிட்ட படிச்சு ரிசர்ச் செய்து அதன் அடிப்படை உணவுகள் எடுத்த போதும் கூட அதனுடைய வாய்க்கான நோய்களை பற்றி படிக்க வேண்டியது இருந்தபடியாக தான் நான் எம்ஆர்ஐ யூனிவர்சிட்டியில வந்து அதுக்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கண்டு அடிய வேலை செய்ய தொடங்கினேன். அதுக்கு பிறகுதான் நான் அந்த அந்த துறையில நான் வாயில நடக்கிற நோய்களை பற்றி படிக்க வேணும். கேன்சர் மாத்திரம் இல்லை, கென நோய்கள் இருக்கின்றன வாயில. அந்த வாயில இருக்கிற நோய்களை இலங்கையிலே நாங்கள் குறைவா தாவுக்கிறது. ஆனால் இங்க வந்து கெனவேர் நோய் அந்த வைத்தியங்கள தெரிவு சொன்னால் இங்க இருக்கிற மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து வாய்க்குள்ள இருக்கிற வருத்தங்களை கூடுதலாக படிப்பதில்லை. அவர்கள் யோசிச்சுக் கொள்வது பல் வைத்தியர்கள் தான் படிப்பார்கள் என்று. பல் வைத்தியர் மோசமாக முழுக்க பல்லை திருத்துவதும் கம் டிசீஸ் தடுத்தான். அதால ஓபன் டிசீஸ் அந்த மவுத்துக்குள்ள வர பிளிஸ்டர்ஸ் அப்படியான பிரச்சனைகளை திருத்துறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவை தான் என்று நான் பார்க்கறது. அந்த விதத்துல தான் நான் நோயாள் ஒரு நோய் நோய் வைத்தியராக இருக்கிறேன் வாயில. அது அதோட அதுக்குள்ள இருக்கிற மவுத் கேன்சர் என்ன மாதிரி ஏர்லியாக முன்னோடியாக ஐடென்டிஃபை பண்ணி திருத்தி ட்ரீட் பண்ணலாம்ன்றது. ஏன்னு சொன்னால் என்னதான் சொன்னாலும் கேன்சர் இந்த லங்கில் கேன்சர் இந்த அதர் பிளேஸில் அது ஆக்களுக்கு லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கலாம். ஆனால் வாய்க்கில் வர கேன்சர் வந்து ட்ரீட் பண்ண அப்புறம் கூட அவே இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைச்சி விட்டு சாப்பிட இயலாது, வாய்ப்புறக்க இயலாது, பல் இல்லாமல் இருக்கும். இப்போ அது முன்னோடியை கண்டு திருத்தி விட்டால் அவர்களுடைய குவாலிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணலாம்ன்றதுக்காண்டித்தான் நாங்கிறது ரிசர்ச் வந்து ஏழியாக இந்த மாதிரி இப்படி கேன்சர் பிடிக்கலாம் மிஸ் பண்ணாமல் என்று சொல்லி அந்த வாய் ஈஸியாக பிடிக்கலாம். கோலோன் கேன்சர்ன்னா அதுக்கு பிளிட் செய்யணும், லங்குக்கு பிரஸ்டுக்கு எல்லாம். ஆனால் வாய்க்குள்ள செக் பண்ணி பிடிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இப்போ இன்னும் கொஞ்சம் வாயில் எல்லாம் வெள்ளையாக இருக்கும், ரெட்டாக இருக்கும். இப்போ அதால் கேன்சரை பிடிக்கிற ஸ்க்ரீன் பண்ணுறது கண்டு கொஞ்சம் டிவைசஸை நாங்கள் டெவலப் பண்ணுறோம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸோடு சேர்ந்து, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆக்களோடு சேர்ந்து. அதன் உடனடியாகவே பேஷண்ட் சேரில் இருக்கும் பொழுதே கேன்சரை பற்றி ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக அதுதான் இந்த மெயின் ரிசர்ச்சாக செய்கிறோம். அதை விட நாங்கள் அந்த கேன்சரை விலங்கும் அனிமல் மாடலுன்னு சொல்லி அதில் டெவலப் பண்ணி அதை இந்த மாதிரி எளி இதில் மாற்றக்கூடியதாக இருக்கும்ன்ற ரிசர்ச்சிலையும் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த யூனிவர்சிட்டியில். இந்த வாய்ப்புற்று நோய் வந்து கூடுதலாக எவ்வகையான காரணிகளால் ஏற்படுகின்றது அவற்றினை பற்றி முதலில் சொல்ல முடியுமா? வாய்ப்புற்று நோய் வந்து இப்பொழுது வந்து 3 காரணங்கள் இருக்கின்றது. முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணங்கள் டுபாக்கோ, சிகரெட் ஸ்மோக்கிங், ஓ டுபாக்கோ, எனி டைப் ஆஃப் டுபாக்கோ. இங்கே இலங்கை இந்தியாவில் வந்து கூட வீட்டில் நச்சுவிங்கன்றிருக்காங்க. அதில் வந்து கூட புகையிலையும் பாக்கையும் பார்ப்பார். அந்த பாக்கில் ஒரு இது இருக்குது, அது ஒரு சரியான கேன்சர் கோசிங். இது பாக்குத்தான், பாக்கும் புகையிலையும்.
இங்கே வந்து இந்த கண்ட்ரியில் வந்து சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறதாலையும் சில நேரத்தில் டுபேக்கோவை வாக்கில் வச்சு சூ பண்ணுறதாலையும் பயம். அதை விட ஆல்கஹாலை அடிக்கடி குடித்தால் அதுவும் இந்த கேன்சர் வாரத்துக்கு பத்து மடங்கு கூட்டும். அவருடைய ரெண்டும் சேர்ந்து தான் கூட ரிஸ்கை கூட்டும் உமா கேன்சர் வாரத்துக்கு. அது ஒரு காரணம். ஸோ புகையிலை, பாக்கு, சிகரெட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் அது. ஆனால் இப்பொழுது பலருக்கு இந்த அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் அது தெரியும். அதுபடியால் அவர்கள் இந்த பழக்கத்தை குறைத்து கொண்டு வரார்கள். அதால் நல்ல காலமாக அப்படியான கேன்சர் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகிறது. அந்த ரெண்டாவது காஞ்சல் வாய்ப்புற்று நோய் வந்து முந்தி குறைவாக இருந்தது, இப்போ கூடிக்கொண்டு போகிறது. ஒரு வைரஸ் கோல் ஹியூமன் பப்லோமா வைரஸ் என்று சொல்லி அது வந்து சில பேருக்கு பரவக்கூடும். அப்படி பரவி வாய்க்கில் போய் ஒரு இடங்களில் இன்ஃபெக்ட் பண்ணி பார்த்தால் சிலர் அந்த கேன்கோ அது வந்து மாவுத்துக்களை கொஞ்சம் நாளைக்கு பிறகு மாவுத் வாய்ப்புற்று நோயை உண்டாக்குறது. ஒரு முக்கியமாக நாக்கு இந்த பின்பக்கத்திலையும் தொண்டை கிட்டையும் தான் அந்த கேன்சர் வரும். அது வந்து வளமையாக சொன்ன முந்தி இது குறைவாக இருந்தது, இது வந்து ஒரு ஓரோஜெனட்ரிஸ் எக்ஸோஜென் அந்த பழக்கத்தால் தான் பெறுகின்றது. ஆனால் இந்த கேன்சரை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரிவென்ட் பண்ணுறேன்னா அதுக்கு வேக்சின் கொடுக்குறாங்க. இப்போ ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வேக்சின் அது வந்து எடுத்தால் இந்த கேன்சர் உட்படாது. அதால் தான் இப்பொழுது எல்லாரும் யங் பாய்ஸுக்கோ கேர்ள்ஸுக்கோ இந்த வேக்சினை கொடுக்கறது நன்றி வெரி முக்கியமானதை உணர வேண்டும். இது வேத இந்த பிள்ளைகள் அப்படியான பழக்க வழக்கங்களை ஏற்படாவிட்டாலும் இதால் ஒரு நட்டமும் இல்லை, அதோட எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அல்லாவிட்டால் இந்த கேன்சர் கூடிக்கண்டு போகிறது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயானது. ஆமாம், அதே நேரத்தில் ஜெனட்டிக் மூலமாகவும் இந்த கேன்சர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? அதில் ரெண்டு விதமான கேன்சரை நாங்கள் பார்க்குறோம் ஜெனட்டிக்கலால். வண்டு வந்து சில பேருக்கு வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறது ஆல்கோஹால் இது ஒன்றும் இல்லாமல் இளம் பெண்களுக்கு நாக்கில் கேன்சர் வருது. அது வந்து கட்டாயம் ஜெனட்டிக்கலால் தான் வருதுன்னு தெரியும். ஆனால் ஒருத்தருக்கும் பிடிக்கலாம இருக்கு இந்த ரீசனால் வருதுண்டு. ரெண்டாவது வந்து ஓல்டு வயது கூடின பெண்மணிகளுக்கு முரசில வந்து உள்ளையா வந்து அதுக்கேந்து லேட்டராக அது கேன்சராக சேஞ்ச் பண்ணுது. அதுக்கும் ஒரு விதமான புகையில ஒரு விதமான இதுவும் இல்லாமல் வருது. இந்த ரெண்டு கேன்சரையும் இப்போ எங்களுக்கு தெரியும் இது ஒரு ஆள்லேருந்து பெற ஜெனட்டிக்கலாக தான் வருதுன்னு சொல்லி அதில் கண பேர் ரிசர்ச் செய்துன்றிருக்கணும். அதை என்னென்று கண்டுபிடிச்சால் அதுக்காண்டி நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி அவைய கூடுதலாக பார்க்கலாம்னு சொல்லி. ஸோ ஒன்று வந்து இளம் பெண்களுக்கு நாக்கில் வாரதும் வயது போன பெண்மணிகளுக்கு கம்மில் மல்டிபிள்னு சொல்கிறோம் வெவ்வேறு இடங்களில் வெள்ள ஏரியாக்கள் மாதிரி மாறி அது கேன்சராக வருது. அந்த ரெண்டும் வந்து ஜெனட்டிக்கலான்னு தெரியும். அது ரெண்டும் தான் இந்த நாக்கில் வரும்பொழுது அந்த நாக்கில் எவ்வகையான குணங்குறிகளை அல்லது அறிகுறிகளை காட்டும். மாறாத புண்ணாக இருக்கும். அதாவது வந்து ஒரு சும்மா நாக்கில் கடிபட்டா ஒரு சின்ன புண் வந்துன்னா அது ஒரு கிழமையில மாறிடும். ஆனால் இப்போ ஒரு மூன்று கிழமைக்கு ஒரு புண் வந்து மாறாமல் இருக்கும் என்று சொன்னால் அது கட்டாயம் அவர்கள் போய் அந்த வைத்தியர்கிட்ட அந்த இதை காட்ட வேணும் என்று சொன்னால் இந்த ஒரு சின்ன வைரஸால் வர ஸ்பீவபிளிஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படி வராதோ கேங்கசோஸ்ன்னு வாழ்வாங்கள் அப்படியான அதில் எல்லாம் வந்து ரெண்டு கிழமையில மாறிவிடும். இப்போ ஒரு மாறாமல் மூன்று நாலு வீக்குகளுக்கு மாறாமல் இருக்கும் பொழுது மாவுத்துக்கு வாய்க்கில் ஆற இருந்ததுன்னு சொன்னால் அது கட்டாயமாக போய் செக் பண்ண வேணும். அது கேன்சர் வந்து ஒரு மாறாத புண்ணாக இருக்கும். நீங்கள் இந்த மரபியல் புற்று நோயை பற்றி குறிப்பிடும் பொழுது பெண்கள், இளம் பெண்கள், முதிய பெண்கள் என்று என்பதை பற்றி பெண்களை மாத்திரம்தான் குறிப்பிட்டு கூறியிருந்தீர்கள். இந்த மரபியல் ரீதியாக ஆண்களுக்கு பரவல் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லையா? அவர்கள் ஏனென்னு சொன்ன அவர்களுக்கு இருக்கு. ஆனா ஆண்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது சில நேரத்துல அவர்கள்
அல்கோஹால் குடிச்சிருப்பார்கள், தண்ணீர் சிகரெட் சிரிப்பார்கள். அதனால அவர்களுக்கு கட்டாயம் என்று சொல்லி இல்லாமல் இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மற்ற அந்த ஃபேக்டர்ஸ் இருந்தபடியே அவர்களால் இந்த ரெண்டு யங் ஃபீமேலும் வந்து அவை நிச்சயமாக அவர்கள் சிகரெட் ஸ்மோக் பண்ணதோ இல்லை, அல்கோஹால் குடித்ததோ இல்லை, அப்படி இல்லாமல் இருக்கேக்கு இப்படி தொடங்கியது தான் அவைக்கு கட்டாயம் ஜெனட்டிக்கலன்னு தெரிய வருது. ஆனால் மற்றவர்கள் ஆண்களுக்கு அப்படி வந்தாலும் ஆனால் அவர்களுக்கு கிழமையில ஒரு கப் அல்கோஹால் குடிச்சனான்னு சொன்னால் எங்களை சொல்லி இல்லாத கட்டாயம் ஜெனட்டிக்கலா இல்லாட்டி அல்கோஹாலால் வந்ததான்னு. அதால் அதையே சொல்லாமல் இப்போ அந்த ரிசர்ச்சை வந்து உங்களுக்குள்ளாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஆராய்ச்சியை கூட செய்யணும் அப்படியான ஆட்களுக்குள்ளாக தான். ஒரு விதமாக ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இந்த ஹெச்பி வைரஸ், அந்த ஹெச்பி வைரஸின் தாக்கம் அண்மையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டதா அல்லது ஆரம்ப காலத்திலேயே இந்த இதன் செயற்பாடுகள் இருந்ததா? அந்த ஆரம்பத்தில் வந்து கர்ப்பப்பை வாயில் தான் இந்த ஹெச்பிவி கேன்சர் கோர்வனது, அது தெரிஞ்சிருந்தது கன காலமா. ஆனால் அதுக்கு இதுதான் இந்த பெப்சிமியர் என்று சொல்லி பெண்களுக்கு செய்கிறது. ஆனால் இது வந்து ஒரு 80s தான் இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு இதில் தான் கொஞ்சம் வந்து கூட கூட ஆக்களுக்கு தெரிய வந்தது. அதில் முக்கிய காரணம் வந்து அறியக்கூடியதாக இருந்தது, அது வந்து கூட வந்து ஹையர் சோஷியோ எக்கனாமி இந்த முன்பகல், அதாவது வந்து இங்கே வந்துடும் வெள்ளை இனம் மேல் ஆக்களுக்கு தான் அந்த கேன்சர் வந்தது கூட. அப்போ அதால் அவள் தேடி தேடி பார்த்த பொழுது தான் தெரிய வந்தது இந்த வைரஸால் வந்து இப்போ யங் ஆக்களுக்கு வந்து அண்டு சொன்ன ஏர்லியாக வந்ததுன்னா அவளுக்கு இம்யூனிட்டி வந்துடுது. ஆனால் இவர்கள் வந்து லேட்டாக அதை வளர்ந்து பேர்ந்து இந்த வைரஸ் ஆகும்படுது, அவருடைய இம்யூனிட்டியால் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம போகிற வழியால் அந்த வைரஸ் வந்து ஒரு சர்டின் வாய்க்கில் இருக்கிற ஒரு சில செல்லுகளை போய் அங்கே இருக்க கலங்களுக்குள்ள போய் டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி கேன்சர் கொண்டு வருது. அதனால தான் அவர்களுக்கு இந்த கேன்சர் வந்து கூட வந்து மென்னுக்கும் வைட் மேலுக்கு இந்த ஏஜில் தான் வருது. அவர்கள் அது ஹையர் சோஷியோ எக்கனாமி, அப்போ அதால் வந்து கூட கூட பீப்புள் அறிஞ்சு கொண்டு அதுக்காண்டி ரிசர்ச்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் இந்த கேன்சர் வரும்போது அது ஒரு கிரிப்டன் ஒரு டொன்ஸ் இல்லைன்ன மாதிரி அந்த இதுக்குள்ள தான் உண்டாகுது, அதால் காண இல்லாமல் இருக்கிறது. அது இப்போ இந்த அதால் கொஞ்ச நாளை பிறகு தான் அவர்கள் இதை வளமையாக சோத்ரோட்டுவாங்க, தொண்டைக்குல நோதாண்டுவாங்க, இந்த கிளாண்ட் வீங்கி இருக்க வேண்டும் அப்படி அதுல இருந்து தான் இந்த கேன்சரை பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வைரஸ் அந்த வைரஸின் தாக்கத்தை முற்கூட்டியே வந்து நாங்கள் வைத்தியிடம் சென்று ஓரளவுக்கு சாதாரண அறிகுறிகள் அல்லது எங்களுக்கு அறிகுறிகள் இல்லாமலே அப்படியான செயற்பாடுகள் இருக்கின்றதா என்பதை பரிசோதித்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கிறதா? அப்படி அதுதான் இல்லை, இப்பொழுதைக்கு அப்படி அறியக்கூடிய மற்ற கேன்சர்களை தேடி பிடிக்கலாம். இது வந்து ஒரு இடத்துல இருக்கிறபடியால் ஒருத்தருக்கும் பிடிக்க இல்லாமல் இருக்குது. என்று சொன்னால் அது இந்த வைரஸ் வந்து இருக்கிறது மாத்திரம் இல்லை, அதில் ஒரு அது அந்த கலத்தினர் இருக்கிற டிஎன்ஏக்குள்ள போய் சேர்ந்து, அப்போ அப்படி சேர்ந்து அதை ஒரு டெஸ்ட் இல்லை இப்போ தேடி பிடிக்கிறதுக்கு. அதால் வந்து இப்போ ஒல்லி அந்த ப்ரொடெக்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து ஒரே ஒரு வழி இருக்குது, இந்த வேக்சின் எடுக்கிறது தான். ஏன்னு சொன்னால் இப்பொழுது ஒரு ட்ரீட்மெண்ட்டோ டெஸ்ட்டோ அதை பிடிக்கிறதுக்கு இப்போ அது வசதி இல்லை. ஆனபடியால் இப்பொழுது வந்து பீடியாட்ரிக்ஸின் எல்லாத்தையும் சொல்லுகிறேன், பிள்ளைய பேரண்ட்ஸ் ஒரு 10 டீனேஜர் ஸ்கூலுக்கு போக மிடில் ஸ்கூலுக்கு போகிக்க அவைக்கு இந்த வேக்சினை கொடுத்து விட்டால் அவைக்கு இந்த கேன்சர் வராது. ஆனபடியால் கட்டாயம் அதை கொடுக்க வேணும் என்றதான் என்ன சொன்னால் பிள்ளைகள் இப்படி செய்ய மாட்டோம்னு தெரிஞ்சாலும் பண்ணால் நாங்களும் அதை அசியூம் பண்ணக்கூடாது, அதுக்கு ப்ரொடெக்ஷனை பேம் எடுத்து கொடுக்க வேணும் என்னது. அப்போ இப்போ அதுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து வேக்சின் தான் இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த கேன்சர் வந்து முரசு நாக்கு போன்ற பகுதிகளிலே ஓரளவுக்கு கண்டுபிடி தெரியக்கூடியதாக இருக்கும். வேறு எங்களுடைய வாயின் வேறு எந்த பகுதிகளிலே இந்த கேன்சருக்குரிய அறிகுறிகள் குணங்குறிகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம்?
இந்த தங்கம் நாக்கில வந்து பின்னுக்கு இருக்கு, நாக்கு முள்ளுக்கு இழுத்து பார்த்தா ரெட்டா வரும் பின்னுக்கு, அதுல வந்து வெக்கம் வந்தா அகல் வந்து அதை சோத்ரோட் என்ன மாதிரி யோசிப்பாங்க, விழுங்கு இல்லாம பஞ்சி இறக்குவாங்க, அல்லாவிட்டா இந்த கிளாண்ட் லீம்ப் வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியான மாதிரி. மற்றது வந்து தொண்டைக்கு கிட்ட அந்த யுவிலாண்டு ஒரு தொங்கி கண்டிருக்குமே, அதுக்கு பக்கத்துல இந்த டொன்சில் இருக்கு, அதுக்குள்ளதான் இந்த ஹெச்பிவி கேன்சர் வரும். அதுக்குள்ள வந்து அப்ப அதுக்குள்ள வந்தா அந்த டொன்சில் வந்து வீக்கமா இருக்கும். வீங்கேக வந்து ஒரு சைட்ல இருக்கிறதையும் பார்க்க, மற்ற சைட் கூட வீக்கமா இருந்தால் டொன்சில் எடுக்காம இருக்கிறவை ஒரே மாதிரி மற்ற பக்கத்துல பாக்க இருந்தால் அதுவும் தொண்டை நோ விழுங்க கஷ்டம் அதுகள் வந்து ஒரு ஏர்லி சைடா இருக்கும். மற்றது வெள்ள உள்ளது ரெட் சிவப்பாக இருக்கிறது புண் மாறாம இருக்கிறது மூலமாக இந்த வாய்ப்புற்று நோய் வரும் அந்த குறைந்தீர்கள். நிக்கோட்டின் மூலமாகவும் அந்த புகையிலை எங்களுடைய நாட்டிலே புகையிலை சுண்ணாம்பு பாக்கு எல்லாத்தையும் ஒன்றாக சாப்பிடுவார்கள் தானே, அதன் மூலமாகவும் அதனால கூடுதலாக இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த மணிக்ஷன் என்று சொல்லி இந்த ஒரு பேக்கெட்டில் பாக்கு மாதிரி ஒன்று அதையும் சாப்பிடாத அதன் மூலமாகவும் கூடுதலாக வருமென்று மக்கள் மத்தியிலே ஒரு பரவலான உரையாடல் இருக்கின்றது. இது எந்த எவ்வகையாக எங்களுக்குள் வரக்கூடியதான சந்தர்ப்பம் இருக்கிறது அவற்றை சொல்ல முடியுமா? இந்த சிகரெட் வந்து சிகரெட்டை ஸ்மோக் பண்ற நாங்கள் என்னென்னா எங்களுக்கு அந்த நிக்கோட்டினுக்கு தான் ஸ்மோக் பண்றோம். ஆனா அந்த நிக்கோட்டின் வந்து கேன்சர் ப்ரொமோட் பண்ண, அந்த சிகரெட் அந்த புகையில எரிக்க அதுல கெனக்க அவங்களை கெமிக்கலாக கொள்வாங்க நைட்ரோசமேனு சொல்லி கெனக்க கெமிக்கல்ஸ் அதுல இருந்து வருது, அதுகள் தான் அந்த கேன்சர் ப்ரொடியூஸ் பண்றது. அப்போ அதாலதான் இந்த சில பேர் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ண நிப்பாட்டு இயலாதவைக்கு நிக்கோட்டின் கம் நிக்கோட் பச்சுன்னு கொடுப்பீண்டா அவர்கள் அதை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அந்த கிரேவிங் இல்லாம போயிடும். ஆனா அந்த சிகரெட்லையும் பார்க்க அந்த சிகரெட்டை பேர்ன் பண்ணிக்கன அபாயகரமான டாக்ஸிக் ப்ரொடக்ட்ஸ் வருது. அப்ப என்ன நாங்கள் முந்தி வழக்கமே சொல்றேன், நீங்கள் நாங்கள் எல்லாரும் கெஃபீன்ல அடிக்ட், நான் ஒவ்வொரு நாளும் காலமா கோப்பி குடிக்காவிட்டா நான் எழுப்பி வேலை செய்யலாது, நாங்கள் எல்லாரும் கோப்பி குடிக்கணும். அது மாதிரி தான் நிக்கோட்டினும் நிக்கோட்டினுக்கும் கெஃபீனுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை, ரெண்டு கிட்டத்தட்ட பீப்புளா ஒரு ஆக்டிவா. ஆனா நாங்க கோப்பியை வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிடுறோம், ஆனா சிகரெட்டை மாத்தான் பேர்ன் பண்ணி குடிக்கிறாங்களா. அப்ப அந்த கோப்பியை நாங்க பேர்ன் பண்ணி குடிச்சோம்னா எங்களுக்கும் இந்த கேன்சர் மாதிரி வேற வேண்டாம், அந்த பேர்ன் பண்ணிக்குதான் அந்த கெனக்க பேட் ப்ரொடக்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து கேன்சர் கோசிங் வருது. அதால ஒரு காரணம் அதுல வர இந்த கேன்சரை கோஸ் பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த பேர்ன் பண்ணிக்குதான் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த நிக்கோட்டின் இஸ் நாட் அதுன்னு ஒரு காரணம் வந்து இல்லை, நிக்கோட்டின் தான் அவைக்கு அடிக்டடாக ஆக்குது. மற்றது வந்து இங்க டுபாக்கோ வாய்க்குல வச்சு வந்து அதுல வந்து பாக்கு மோசமான பாக்குல ஒரு கெமிக்கல் இருக்கு அரைக்கலின் சொல்லுவாங்க, அது வந்து இந்த சுண்ணாம்போட சேர்ந்தால் ரெண்டும் சேர்ந்தும் அந்த வாயில இருக்கிற கோழில இருக்கிற செல்லுகளை கணக்க டேமேஜ் பண்ணி டிஎன்ஏ டேமேஜ் பண்ணுது. அந்த பாக்கும் புகையிலையும் சுண்ணாம்பும் அந்த மூண்டும் சேர்ந்தால்தான் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த இலங்கை இந்தியாவில வர கேன்சருக்கு காரணம். இங்கே வர கேன்சருக்கு மூல காரணம் வந்து சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிக்க ரிலீஸ் பண்ணப்படுது மற்ற மெட்டீரியல் நொட்ட நிக்கோட்டின் அதை கார்சினோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் பிகாஸ் அந்த பேர்ன் பண்ணுறபடியா அந்த அதுதான் அதால் தான் அந்த கேன்சர் வார இடங்கள் வந்து வித்தியாசம். இந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வார கேன்சர் வந்து உண்மையாக சைட் ஆஃப் இந்த எல்லாம் அந்த தங்கிந்த சைடுகளையும் கீழையும் வரும். ஆனா மவுத் அந்த டுபாக்கோ அந்த சூயிங் வீட்டில் அந்த வெத்தில அவைக்கு வந்து அந்த இதுக்குள்ள வரும் சொத்தைக்குள்ள தான் அந்த கேன்சர் வர்றது. பட் எல்லாம் வந்து புகையிலையும் பாக்கும் சுண்ணாம்பும் மற்றது எரிக்கிறது தான் மெயின் காரணம். அதே வழியிலே இப்போ நீங்கள் நாங்கள் கொடுத்ததாக இந்த பீடாண்டு சொல்லி சாப்பிடுவோம் தானே,
கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், அதற்குள்ளே ஒரு சாயம் கலந்தது, சாயம் கலந்தும் இருந்து ஒரு அது கூடுதலாக எங்களுடைய விழாக்களிலே பயன்படுத்த கொடுப்பார்கள். அவற்றின் செயற்பாடுகள் ஏதாவது பாதிப்பு அவையில புகையில இல்லாவிட்டால் அதால பிரச்சனை இல்லைன்றதே இல்லை. அது ஒரு அது ஹெபிட்டா செய்யறது இல்லை தானே, அவர் வாய் அங்க அந்த காலத்துல வந்து வாய் வணக்காண்டி இதெல்லாம் புற்றுநோய் உண்டாக்குறதுக்கு ஒரு ரெண்டு தரம் சாப்பிடறதால வர போறது குறைவு. ஆனா அதுல புகையிலையும் பாக்கையும் அடிக்கடி சாப்பிட்டால் கட்டாயம் அது அது அதை நிப்பாட்ட வேணும். அது மாத்திரமண்டி அந்த பாக்கும் பாக்கு வந்து கனாலம் பாவிக்கும் பொழுது அது ஓசோ அந்த இந்த சொத்தைய எதை டைட் ஆக்கி விட்டுரும், கனவேருக்கு வாய் துறக்கையிலாவும் வந்துடும், அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதால அப்புறம் டாக்டர்ஸுக்கு உள்ளு போய் செக் பண்ண இல்லாம இருக்கு, கேன்சர் இருக்கா இல்லையாண்டு கூட சில பேருக்கு வாய் துறக்கையிலாம வந்துடும் அந்த பாவிக்கிறவைக்கு. அதுக்கு எல்லாம் இந்த காரணம் வந்து இந்த பாக்கு, பாக்குல இருக்க அந்த கெமிக்கல், அதை கட்டாயம் மக்கள் அவாய்ட் பண்ணணும். ஆமாம், கூடுதலாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த இப்போ சிகரெட், இந்த வெற்றிலை பாக்க சுண்ணாம்பு வெற்றியை சாப்பிடுதல், இந்த பழக்கத்துக்கு வந்து அவர்கள் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவார்கள். உங்களுடைய வர நோயாளிகளுக்கு நீங்கள் வந்து இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஏதாவது சிகிச்சை முறைகள் ஏதாவது அறிமுகம் செய்வீர்களா? அல்லது நாங்கள் முதல் கோல் டர்க்கியா விடுங்கன்னு சொல்லுவோம், நீ விட வேணும்னு சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்லுவேன் இது சரியான கஸ்டமர்ஸ்ல பேருக்கு, அதுக்காண்டி நாங்கள் இந்த நிக்கட்டின் பச் நிக்கரட் பச்சை சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் அதை பாவிச்சுனா அது எனக்கு வேற நிப்பாட்டி இல்லாமல் இருக்கண்டு. அதுக்கு மெடிசன் கொஞ்சம் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதோட நான் வேலை செய்யற ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு ஸ்மோக்கிங் சிசேஷன் கிளினிக்னு சொல்லியிருக்கு. அப்ப அவங்கள்ட்ட நாங்கள் அவங்கள ரிஃபர் பண்ணால் அவங்க விவர வேர்த்தங்கள் ஆக்களுக்கு ஏத்த மாதிரி அவையக்கு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட ஒரு 20% சிகரெட் ஸ்மோக் பண்றவையால வந்து அவங்களை இன்வெர்டிபிரேட் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க, அவங்களால விடியே இல்லாத அவ்வளவு கஷ்டம் வந்துடுது. அவங்களால விட்டு விட்டு பார்த்து நிப்பாட்டி இல்லாம இருக்கும். அப்படி அதுபடியால் அவர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேணும் என்று சொன்னால் அவர்களுடைய தொடர்ந்து அவருடைய வாயை செக் பண்றது அதுகளை செய்யலாம். அதை விட வேற விதமான வழியலால் அவருக்கு நிக்கட்டின வலிக்கக்கூடியதா இருந்தால் இல்லாட்டி மருந்துகளை கொடுத்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை நிப்பாட்டுறதுக்கு. அதுக்கு சில பேர் கஷ்டம், நாங்கள் ஆஸ்பத்திரியில கேன்சர் வந்தே இருப்பினோம், அவள் வெளியில வந்து ஸ்மோக் பண்ணி நிப்பின வேண்டாம், அவ்வளவுக்கு இதா வந்தபடியா. கூடுதலாக புகைப்பவர்கள் சொல்லுவார்கள் அந்த புகைத்தலை விட்டுவிட்டு இருப்பதென்றால் இந்த நீருக்குள் அடியிலே அந்த சுவாசிக்காமல் சுழியோடி கொண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வு கொண்டு ஏற்படும் என்று. கட்டாயம் அது சரியான அதுலதான் இந்த எல்லாரும் விடக்கூடியவர்கள் எல்லாரும் விட்டு விட்டார்கள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரில. விடையே இப்ப குடிச்சு இப்ப சிகரெட் குடிச்சு இப்ப புது ஆக்களை தொடங்க போறது அது மோசம். ஆனா அந்த பழைய ஆக்கள் அவை விடையிலாம இருக்கிற வந்து தங்களால விடையில்லாதபடியத்தான் இருக்கிறாங்க. ஆனா அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால் ஏதோ ஒரு நியூ பீப்புள் வந்து அது ஒரு ஸ்டைலா பழகி தொடங்க விடுறது வந்து ஒரு பிள்ளையா போறது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க இந்த வேப்பிங்னு சொல்லி ஒன்று தொடங்கினாங்க, இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்னு சொல்லி அது வந்து இந்த ஸ்டைலா அதுல ஒரு ஸ்மெல் அது ஒரு பிளேவரிங் அதெல்லாம் போட்டு அதால ஆக்களுக்கு ஒரு யங் ஜெனரேஷனை அதில் ஹுக் பண்ண வைக்கிறாங்க நிக்கட்டினை. அது இப்போ வந்து திருப்பி அவர்கள் சிகரெட் ஸ்மோக தொடங்கி விடுறாரு. அது வந்து ஒரு ஆனால் கூடுதலாக அந்த சிகரெட்டிலிருந்து விடுபடுவதற்காக சில பேர் அந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் சிகரெட் மாதிரி ஒன்றை பயன்படுத்துகிறார்கள் தானே? அது அது பரவாயில்லை, அது ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஆனால் அதே நேரத்தில் வந்து அது ஒரு ஸ்டைலாக வந்து யங்கர் ஜெனரேஷனும் தொடங்குறாங்க, அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதை தொடங்கி அப்போ சிகரெட் ஸ்மோக் பண்ணா இல்லாத தியேட்டருக்கு போய் இப்போ ரெண்டு பக்கத்தில் உண்மையான படி அந்த எலக்ட்ரிக் சிகரெட் வந்து ரெகுலர் சிகரெட் பக்கம் கொஞ்சம் ரிஸ்க் குறையேண்டது உண்மைதான்.
அது அது பரவாயில்ல, அந்த விடை இல்லாதவர் அதை குத்துறாங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு ஃபேஷனாக வரக்கூடாதுன்றதான் அந்த பப்ளிக் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இந்த பாரி இது யங்க ஜெனரேஷன் அதில் ஹூக்கப் பண்ண அப்போ எந்த ஸ்மோக் பண்ண தொடங்கிடும். நம்ம இந்த புகைத்தலுக்கு மிக இந்த புகைத்தலை பற்றி இந்த இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறது? புகைப்பதை தொடாமலே இருப்பது சிகரெட்டால வர வருத்தத்தால தான் இங்க நாங்கள ஹெல்த் கேர் என்ற செலவே குடிக்கின்ற எத்தனையோ வருத்தங்களுக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் இதை வந்து அது விடுறது சரியான கஷ்டம்ன்றது கணவருக்கு தெரியும். மறுபடியால் அதை தொடங்காம இருக்கிறதான் முக்கியமான இது. தொடங்கினால் சில பேருக்கு விடையில்லாமல் வந்துவிடும் என்று சொன்னால் அந்த சிலவேட்ட பிரெயின் கெமிஸ்ட்ரி ஸோ மச் த அவங்களால விடையில்லாமல் இருக்கு. சில பேர் ஈஸியாக விட்டுறாங்க இல்லையென்று சொல்ல, எத்தனை பேர் தெரிஞ்ச உடனே விடுகிறோம். ஆனால் ஒரு சில பேரால் விடையில்லாது அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முழுகிற மாதிரி. ஆனபடியாக இப்பயும் அதை தொடங்காமல் இருக்கிறது. இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் வேணாம் நான் அது போட மாட்டேன் இது வேணாம் என்று சொல்லுவேன் தான் முக்கியமானது. இது வந்து சொல்லுவாங்க நிக்கோட்டின் வந்து the most addictive substance and even cocaine லேம்பாக most addictive. இளம் 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 வயதிலே ஒரு ஒரு ஸ்டைலாகவும் இருக்கும் புகைத்தல் சிகரெட். அதன் பின்பு ஒரு 5-6 வருடங்களுக்கு பின்பு அதுக்கு அடிமையாகி விடுவார்கள். அதன் பின்பு ஒரு 10 வருடத்துக்கு பின்பு அதிலிருந்து விடுபட முயற்சிப்பார்கள். அப்புறம் விடுபட முடியாமல் ஒரு 5 வருடம் கழியும். இப்படியாக அந்த சிகரெட்டோடே பல இளைஞர்கள் பல மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சில பேர் தங்களுடைய அந்த வீல் பவர் தங்களுடைய அந்த மனத்தை கட்டுப்படுத்தி சில உணர்வுகளை உறுதியான ஒரு மனநிலையோடும் இருந்தும் பல பேர் விட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களோட நான் உங்களோட வைத்திய ரீதியிலே வெற்றி இலகுவாக விடக்கூடிய ஏதாவது எனக்கு உதவி தேவை நீ உதவி செய்த நான் பிளவ வேண்டு. மற்றவர்கள் இருப்பார்கள் ஒரு வழியில் ஒரு சளிப்பு மாதிரி எத்தனையோ பேர் நான் சொல்லித்தான் நான் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை நான் இந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன் நீங்கள் இதை பற்றி எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவார்கள். அவர்களையும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொன்னால் அவர்கள் வந்து இந்த கோவிட் வேக்சின் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா அப்படித்தான் அவர்கள் இருப்பார். அவர் சொல்லுவார் நான் எனக்கு பீச் பண்ணாத சொல்லாதேன்னு. அவர்கள் வந்து தாங்க சொல்லுவார் நான் எனக்கு இது எந்த உடம்பு நான் செய்கிறேன் எனக்கு வார வருத்தத்தை நான் பார்த்துக்கொள்வேன் நீங்க சொல்ல தேவையில்லைன்னு. அப்ப அவர்கள மாத்து. ஆனா மற்ற அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் வந்து சொல்லுவார் ஐயோ எனக்கு தெரியும் நீங்க சொல்றது இதாலதான் எனக்கு வாயில கேன்சர் வந்திருக்குது வாயில புற்றுநோய் வந்திருக்குது வாயில புற்றுநோய்க்கு வர போகுது நீங்க சொல்றபடியா நான் கட்டாயம் விடத்தான் பாக்குறேன் ஆனா விட இல்லாம இருக்கு என்ன செய்யலாம்னு. அவர்களுக்கு நாங்க கட்டாயம் உதவி செய்யறோம் மருந்து பரிஸ்கிரைப் பண்ணுவோம் அந்த வழியில சொல்லி கொடுப்போம் அதுல என்னென்ன மாதிரி இந்த நீங்க சொன்ன மாதிரி இ சிகரெட்டை நான் சில பேரை சொல்றேன் நான் இ சிகரெட்டை நீங்க குடிங்க அப்படின்னா இல்லை அது உங்களால் கொடுக்காவட்டா நீங்க இ சிகரெட் நான் புதாக்களை கொடுக்க சொல்றேன் இல்லை எடுக்க இல்லாமல் இருக்கிறத நிப்பாட்ட இல்லாதவைய சரி ரிஸ்க் ரிடக்ஷன் என்று சொல்றது குறைக்கிறதுக்காண்டி நீங்க இதை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லலாம். மருந்துகள் இருக்குது அவைண்ட் ஆடி அந்த கிரேவிங் அது நிப்பாட்டுறதுக்கு அதெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் மருந்துகளை பாவிக்க வழிகிட்டாலும் வந்து எங்களோட மனதை திடப்படுத்தாமல் மருந்துகள் வேலை செய்யாது. அப்படிதான் விட வேண்டும் விட வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தால் மாத்திரம்தான் அந்த மருந்துகளை மருந்துகள் வேலை செய்யும். ஆமா ஆமாம் கூடுதலாக என்னென்னு சொன்னது இப்போ பல இளைஞர்கள் இளைய வயதிலேயே அவற்றை புகைத்தலுக்குள் அடிமையாகி அதிலிருந்து விடுபடுவதற்கு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இந்த இது சம்பந்தமான இலகுவான முறைகளிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று மிகவும் ஒரு உறுதியாக இருக்கிறார்கள் எங்களோட இளைஞர்கள் மட்டங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது. ஆனால் விட முடியாமலே இருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு 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 குறிப்பு குறிப்பிட்டிருந்தீர்கள் விட வேண்டும் என்ற ஒரு மனதை உறுதிப்படுத்தி கொண்டால் அந்த சிகிச்சை முறைகள் பயன்படுத்தப்படும் பொழுது அவற்றிலிருந்து இலகுவாக விடப்படக்கூடியதாக இருக்கும். நல்லது நல்ல அருமையான ஒரு கருத்து. முக்கியமாக என்ன சொன்னால் இது எங்களுடைய சமுதாயத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் சமூக மட்டத்திலே இளைஞர்கள் ஆரம்ப காலங்களிலே யாருமே பத்து அந்த ஸ்மோக் பண்ண வேண்டும் என்று பண்ணுவதில்லை. ஒரு இளைஞர் ஒரு 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 ஸ்டைல் ஸ்டைல் பண்ணுவார்கள் அப்படி அது ரவுண்டா புகை விடுவார்கள் ரவுண்டா ரிங் விடுவார்கள் புகையிலே.
ஒரு காலம் ஒரு 10 வருடங்கள் அப்படி கழியும். இருந்தாலும் இப்பொழுது கூடுதலாக எல்லோருமே அவற்றில் புதியவர்கள் அதிலே கூடுதலாக நாட்டம் இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை பத்தக்கூடாது என்று. ஆமாம், நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன் வந்து நீங்கள் இந்த வாய்ப்பு விட்டு போய் புற்றுநோய் சம்பந்தமாக வேறு வகையான கருத்துக்களை எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள். ஆமாம், இந்த வாய்ப்புட்டு நோய்க்கு வந்து இந்த முதலாவது வந்து நான் சொன்னேன் புண் மாறாமல் இருக்கிறது. ரெண்டாவது வந்து ஏதாவது வெள்ளையான இடங்கள் வாய்க்கில் இருந்தால் சோப்பான கண்ணாலும் இருந்தாலும் அதையும் ஒருடியாக போய் டாக்டர்களை கொண்டு. ஏண்டா அந்த வெளிய அந்த முன்னோடி கேன்சர்ன்ற அந்த வாய்ப்புட்டு நோய் அந்த முன்னோடி வந்து ஒரு வெள்ளை பச்சன்னு சொல்லுவோம், லியூகோப்ளேக்கியான்னு சொல்கிறது. அப்படியான இடங்கள் வாய்க்கிலேயோ முரசிலேயோ அதுகளில் இருந்தால் அதை உடனடியாக காட்ட வேணும் என்று சொன்னால், இந்த முன்னோடியான கேன்சர் எடுத்து விட்டால் அது கேன்சராக வராமல் இருந்தால் இருக்கணும். ரெண்டாவது வந்து பல்லு முரசில வந்து கேன்சர் வரைக்க அது வந்து உடனடியாக கிரியாக இந்த இதுக்குள்ளே போயிடும், இந்த போனுக்குள்ள போ ஜோ போன் சொல்லுவாங்க, எலும்புக்குள்ளே போயிடும். எலும்புக்குள்ளே போனால் பல்லு லூஸாக வரும். அப்போ பிள்ளை சேர்த்து சொல்லுவீங்கன்னா எனக்கு கம் பல்லு வேர்த்தம் ஜிஞ்சவா கம் டிசாலன்னு சொல்லி. ஆனால் சில நேரத்தில் சடனாக பல்லு லூஸாக வந்தால் அதுவும் கேன்சர்ன்ற சைனாக இருக்கணும்ன்றதையும் யோசிக்கணும். இது அப்படி முக்கியமாக சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவர்களோ அப்படி இப்போ வெத்தில் போடுறவர்கள் அப்படியானவர்களுக்கு அப்படியான பல்லுகள் லூஸ் ஆகிறது டக்குன வர்றது கிரியா ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னு சொன்னால் அதுவும் அதோட வந்து அப்படியான புற்றுநோய் வந்து அதுக்குள்ளே இருக்கிற எலும்புக்குள்ளே போனால் அது கொஞ்சம் கஷ்டம். வருத்தம் என்றால் அவர்களுக்கு அந்த அந்த பார்ட் ஆஃப் த போனை வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்தால் அவர்களுக்கு பேருந்து பல் கட்டி இல்லாமல் இருக்கும், சாப்பிட இல்லாமல் இருக்கும். அதுதான் இந்த என்னதான் சொன்னாலும் வாய் வந்து ஒரு முக்கியமான இது மக்கள் இந்த நியூட்ரிஷன்ஸ் பார்க்கறது சாப்பிட வேணும். பாதுகாப்பு இல்லாவிட்டாலும் உயிருக்கு பாதகம் இல்லாட்டையும் அந்த உடம்பின் தேடு காத்தியத்தை எல்லாம் குறைச்சி விட்டுரும். அதனுடைய ஏழியா பிடிச்சு அதை செய்யறது தான் முக்கியமானது. அப்ப அதுக்காண்டிதான் நாங்கள் எனக்கு இப்போ இதுகளை செய்யறோம். இப்ப அந்த முழு நான் எனக்கு இன்னொரு ஆல்வேஸ் நான் என்ஜாய் பண்ணுறது என்னன்னா அந்த யங்க ஜெனரேஷன் அவங்கள இப்போ புதுசாக வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் லேர்னிங் அந்த இதெல்லாம் படிக்க அப்போ அப்படியான கட்டித்தனமான ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸோட நான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கு அந்த ஐடியாக்களை கொண்டு வருவாங்களோ அவங்க பெரிய அப்படியான இந்த ரைஸ் யூனிவர்சிட்டி எங்களுக்கு இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படியானவங்களோட அவங்களுக்கு நாங்கள் எங்களோட பிரச்சனையில் சொன்னால் இதுதான் ப்ராப்ளம்ண்டா அவங்க சொல்யூஷனை கொண்டு வருவாங்க ஈஸி. அப்படியான இன்ட்ராக்ஷன் தான் எங்களுக்கு இந்த வயது போனதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ரெண்டா அவங்க சேலஞ்சை கொடுத்தா அந்த யங்க ஜெனரேஷன் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் ஓவர் தட்னு சொல்லி அப்போ அது வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன். நான் முடிய அவங்களோட வேலை செய்ய நாளைக்கு இன்றைக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னால் ரெண்டு நாளில் வருவாங்களா ஐடியாவோட இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி அந்த அந்த ஆக்டிவ் பேஷன் இருக்கணும் இந்த யங்க ஜெனரேஷனுக்கு. அப்போ தான் முன்னுக்கும் வரலாம்னு சொல்லி. வாய்ப்புற்று நோய் வந்து சிறுவர்களுக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? கொஞ்சம் அதில் சிறுவர்களில் வந்து நான் அந்த ஒரு குரூப்பான ஒரு டிசீஸ் பேப்பரோட ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு டிசீஸ் ஒரு வருத்தம் ஒன்றுக்கு ஃபங்கோனி அனீமியான்னு சொல்லி அது வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கு. இலங்கை ஆக்களுக்கு குறைவு. இது வந்து யூதர் அப்படியான ஆக்கள் தான் அந்த ஒரு ஜெனட்டிக்கல் டிசீஸ். அப்படியானவைக்கு வந்து 10 வயதிலேயே பல்லு வாய்ப்புற்று நோய் வரலாம். பட் அதை விட அதை சொல்லி வேற புற்றுநோய்க்களும் மாய்க்கில் உண்டாகலாம். அந்த புற்றுநோய்க்கள் லியூகேமியா லிம்போம் அப்படியானவர்கள் யங் இளம் பிள்ளைகளுக்கும் வரலாம். ஆனால் அது செல் கொஞ்சம் குறைவு, சரியான குறைவு. ஆனால் அந்த முழுக்க இந்த வாய்ப்புற்று நோய் நாங்கள் சொல்லிக்க வந்து சொல்கிறது வந்து இந்த வாய்க்கில் இருக்கிற நாக்கு அதுகளை எஃபெக்ட் பண்ணுறது. பட் அந்த மற்ற கேன்சர்ஸ் வந்து பெரிய ஸ்வெல்லிங் எங்கேயும் வரலாம். போனுக்கு எலும்புக்குள்ள வரலாம், பவித்து பல்லுக்குள்ள வரலாம். அதனுடைய அதுகள் வந்து அதுகள் சின்ன பிள்ளைகளுக்கும் கூட வந்திருக்குது. இந்த வாய்ப்புற்று நோய் வந்து வேற பகுதிகளுக்கு பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இல்லை அப்படி இருக்கு இருக்கும்
ஆமா, அதுக்காண்டி தான் அந்த ஏர்லியா பிடிக்க வேண்டியதுன்னா அந்த ஹெச்பிவி கேன்சர் வந்து உடனடியா இப்ப வந்து பிடிக்க எல்லாம் இந்த லிம்ஃப் நோடு போயிடும். அந்த லிம்ஃப் நோடுன்னா அந்த கிளாண்ட் சொல்லி எங்கடைய நீங்க காய்ச்சல் வந்து கண்டா இல்லாடி பல்லு கொதி வந்து கண்டா எங்கட தொண்டை கீழே ஒரு வீக்கம் மாதிரி வரும், அந்த அந்த இடத்துல கேன்சரும் அங்க போய் ஸ்ப்ரெட் பண்ணி அங்க போய் பரவிடும். ஆனால் கன ஆழத்துக்கு புறாண்டு சொன்னா இதுக்கு லங்குக்கு போகும், லிவருக்கு போகலாம், அது படம். பட் முதல் முதல்ல வந்து இந்த வீக்கம் வீக்கம் வர்றது அந்த இதுல வந்து தொண்டை கிட்ட அது கழுத்து கழுத்து கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வீக்கம் மாதிரி வரும் அந்த இடத்துல. ஒரு ஒரு லெவல் தாண்டிய பின்புதான் மற்ற பாகங்களுக்கு பரவும். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. நல்லது. இன்னும் 20 வருடங்களுக்கு பின்பாக இந்த சிகிச்சை முறைகள், இந்த வாய் புற்று நோய் இருப்பதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள், மிகவும் இலகுவான முறையில் இவற்றை எல்லாம் சோதித்து பார்க்கக்கூடிய, இப்போ மற்ற புற்றுநோய்களை சோதித்து பார்க்கக்கூடிய மாதிரி வாய் புற்று நோயை கண்டறியக்கூடிய கருவிகள் அல்லது அந்த கணிப்பு முறைகள், ஆய்வு முறைகள் இப்பொழுது ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா? அப்படி எப்படி இருக்கும்? 20 வருடங்களுக்கு பின்பு அப்படியான ஒரு நகர்வுகள், அப்படியான ஒரு சிகிச்சை முறைகள் இருக்கும் என்று உங்களுடைய பார்வையிலே நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த இதால வந்து நாங்கள் இப்ப கூட கூடாது. இந்த அமெரிக்கால வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கேன்சர் ஏர்லியா பிடிச்சிடலாம் மறுபடியும் அவங்களுக்கு. ஆனா எங்களுக்கு ரெண்டு பேர் பிரச்சனைகளும் இருக்கு. இந்த ஏர்லியா பிடிக்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து என்ன சொல்ல எக்ஸசிவ் கேரன்ஸ். இப்ப சில பேருக்கு வந்து வருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவர்கள் போக இல்லாம இருக்கு, ஏன்னா அவர்களுக்கு பண உதவி பண வசதி இல்லாம அதெல்லாம் விட்டு 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 போட்டு இருப்பாரு. அதான் அந்த அப்படியான கேன்சர் வந்து நாங்க இங்க பாக்குறது இந்த அப்ரிக்கா கரப்பின மக்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறவங்க சிகரெட் குடிச்சு அப்ப அவங்க வந்து வாரவைதான் கன அப்பிந்தி அவைக்குதான் அந்த பரவின பரவரையணும். அவை ஏன்னு சொன்னா அவைக்கு போக இல்லாம அவ கடைசி அவங்களுடைய இந்த எமர்ஜென்சி ரூம் அதுக்கு தான் அதை போய் பிடிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா அவர்களுக்கு பழமையா ஒரு டாக்டர் அடியோ ஒரு டென்டிஸ்ட் அடியோ ரெகுலரா போற இல்லாம இருக்குது. ஆனா அப்படி போகாம போய் வளமையா போய் செக் பண்றவங்களுக்கு வந்து இப்ப நாங்க உடனடியாகவே கேன்சரை பார்க்கக்கூடிய டிவைசஸ் நாங்க டெவலப் பண்றோம். என்னன்னா முந்தி என்ன சொன்னா அவரை பார்த்தா பேருந்து அந்த டாக்டர் வந்து யார்ட்ட ஒரு பயாப்சி என்ற ஒரு பிட்டிஷ்யூ எடுத்து பேத்தாலஜி லேப்புக்கு அனுப்பி அங்கதான் நாங்கள் சொல்லணும் இது கேன்சரா இல்லையான்னு சொல்லி. ஆனா இப்ப நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டது, இப்ப நாங்கள் அதை பார்த்தே உடனடியா சொல்லக்கூடிய இருக்குது வெதர் இட்ஸ் அ கேன்சர் ஆர் நாட், கட்டாயம் இதுக்கு பயாப்சி செய்யணுமோ இது வந்து அத மற்ற புண் நாட் கேன்சர் புண் இது ஒரு வேற என்று சொல்லி அப்படியான இதெல்லாம் உடனடியாக பிரிச்சு சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனா மற்ற பகுதி வந்து அது இது அமெரிக்காக்கான ஒரு பிரச்சனை, இது கூட நாட்டில் இல்லை மற்ற நாடுகளையும் குறைவு. இது அமெரிக்காவில் வந்து ரெண்டு விதமான குரூப் இருக்கு, ஒன்று இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்கலாம் பாவங்கள், அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாம இருக்குதுங்களால என்ன சொன்னால் அவங்களுக்கு போய் செக் பண்றதுக்கு வசதி இல்லை. அதனுடைய அந்த வருத்தம் நல்லா கூடினப்படாதான் அவர்கள் அவரோட வருத்தம் பிடிபடுது. கூடுதலாக இந்த நாடுகளிலே பல்வைத்தியத்துறை மிகவும் ஒரு எக்ஸ்பென்சிவாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இன்சூரன்ஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணுற இடங்களிலே இருக்கின்றது, அப்படியான சில சிஸ்டங்கள் இருக்குது, அப்படின்னால் அவற்றை மக்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூடுதலான ஒரு ஒரு கோஸ்ட் வந்து அதிகமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நல்லது. அதே வழியில் சொல்லுங்கள், உங்களுடைய ஆய்வு கூடங்களிலே நீங்கள் இப்பொழுது படிப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அங்கே படிப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் பிஎஸ்டி ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற மாணவர்களோடு உரையாடுகின்ற விதங்கள், அவர்களோடு ஆய்வு கூடங்களிலே நீங்கள் பணியாற்றுகின்ற விதங்கள், அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்கள், உங்களிடமிருந்து அவர்களை பெற்றுக்கொண்ட விடயங்கள், அதே மாதிரி அந்த ஆய்வு கூடங்களிலே நீங்கள் ஒரு ஒரு முறையை கண்டுபிடிக்கும் பொழுது அவை சரியான நீங்கள் எதிர்பார்த்த முடிவை பெறாமல் இருக்கும் பொழுது உங்களோட மன உணர்வுகளை எப்படி நீங்கள் ரீபில் பண்ணி அவற்றை ஒரு ஹை ஒரு திரும்ப ஒரு அந்த உசாரான உயர்வு நிலைக்கு கொண்டு வரீர்கள், இவற்றையெல்லாம் எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஆமா, நன்றி அதை கேட்டதுக்கு. நாங்கள் ரிசர்ச் என்று சொல்றது ரீ என்ன ரெண்டு தரம் சொன்னா எல்லாரும் யோசிக்கிறது. நான் ஒரு ஒரு எனக்கு ஒரு முறுக்கலை இருக்கு, நான் அதை செய்ய போறேன், அதை நாளைக்கு இதுக்குடைய முடிவு வரமண்டு.
ஆனால் ஃபெயிலியர் தான் சயின்ஸில் அடிக்கடி வாரது. ஆனால் அந்த ஃபெயிலியர் தான் சக்ஸஸுக்கும் காரணம்ன்றதை பழக்கம். நான் பழக்கிவோம் எந்த எந்த லைஃப்லேயும் எங்களோட லைஃப்லேயே எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானே. நாங்கள் ரெண்டு தரம் பழச்சி புலவிட்ட அப்புறம் தான் மூன்றாவது தரம் கட்டித்தரமாக அதை எப்படி வருவோம். அதே மாதிரி தான் சயின்ஸ்லேயுமே நாங்கள் யோசித்த மாதிரி உடனடியாக வராது. ஆனால் அதுக்காண்டு சளிப்படையாமல் தொடர்ந்து செய்ய வேணும். அதை அதிலிருந்து படித்ததை வச்சுக்கண்டு அதை திருப்பி திருப்பி ஒன்றையே செய்து பிழைக்காமல் அது பிழைக்குதுன்னு சொன்ன உடனே ஓகே அப்போ நான் நடுத்த கொள்ள இந்த கொள்கை இந்த கொள்கையை மாற்றி மற்ற மாதிரி எடுத்து செய்தால் சரி வேற வேண்டாக போகணும். ஆனால் சில பேர் பிடிவாதமாக சொல்லுவாங்க ட்ரை டு டூ த சேம் திங் கேன் கேன் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ன்றது பிள்ளை திருப்பி பிள்ளையாக வந்துட்டேன்னா அதை அக்செப்ட் பண்ணி போட்டு இன்னும் எந்த கொள்கை பிள்ளை நான் அதை மாற்றி நான் இப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி போகிறவங்க தான் எல்லாம் முன்னுக்கு வருவாங்க. அப்படித்தான் அந்த யங் ஜெனரேஷன் நாங்கள் பழப்போம் அவர்களுக்கு உடனடியாக முன்னுக்கு போவார்கள். நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் பண்ணி கொடுத்த உடனே போய் செய்து ரெண்டு நாள் செய்த பிறகு அது தோல்வியாக முடிஞ்ச உடனே வருவார்கள் தலையை குனிஞ்சு கண்டு நாங்கள் அதை சொல்லுவோம் இதை பற்றி கவலைப்படாத நீ சொல்லியால நீ படிச்சு கொண்டாய் இப்ப தெரியும் உனக்கு இப்படி செய்தா அப்படி வேறது இல்லை இதுக்கானபடியா நாங்கள் இப்படி செய்ய வேணுமே நீ இந்த முறையாத்தான் எனக்கு செய்ய வேணும்னு சொன்ன பிறகு அவர்களுக்கு அப்படித்தான் அவர்களும் படித்து கண்டிருப்பார்கள். அது ஒரு முக்கியமானது. அதாவது வந்து தோல்வியை கொண்டு ஒரு அறம் விடக்கூடாது அதை எடுத்துக்கண்டு அதுவும் எனக்கு ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை நான் அறிஞ்சு கொண்டேன் அப்படி சொல்லி மற்றது வந்து தோல்வியை வச்சுக்கண்டு அதை சில பேர் இந்த யங்க சில யங்க ஜெனரேஷன் நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு விதமான ஆக்களையும் பார்ப்பேன். சில பேர் வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுக்காண்டி சில நேரத்தில் பொய்ய சொல்ல பார்ப்பார்கள் மாற்ற சொல்ல பார்ப்பார்கள் அதெல்லாம் இப்பயே புதிலை விட்டுற வேணும் அப்படியானவர்கள் பெரிய பிரச்சனைகளுக்கு ஏற்படுவார்கள். அதை நாங்கள் இப்பயே படிப்பிக்கிறாங்க நீங்கள் வந்து உண்மையை சொல்ல வேணும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்க வேணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னுக்கு போகலாம் பொய்யான இதுகளை சொல்லி ஆனால் இப்படியோ கட்டாயம் மறுபடியா அதுகளை நாங்கள் இப்போ எங்க இதாக்கள் சொல்லுவோம் அவர்கள் ரிசர்ச் செய்யிக்க அந்த புத்தகத்தில் எழுதுறது எல்லாத்தையும் நாங்கள் உடனடியாக பார்த்துக்கொள்ளுவோம். அவர்கள் அதை பிக் பேப்பரை கூட பிக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அதை அவர்கள் பிள்ளையாக செய்து போட்டு சொல்லுவார்கள் இல்லை இல்லை சரியாக தானே எனக்கு ரிசர்ச் வந்தான்னு காட்டக்கூடாது. அதெல்லாம் வந்து இப்போ கூட நடக்குது. அப்போ அதுக்காண்டி இப்போ அரசாங்கம் எங்களுக்கு மானியம் தரும் போது அதில் எல்லாத்தையும் சொல்லுவார்கள் நீங்கள் இதெல்லாம் உங்களோட படிக்கிறவங்களுக்கு இல்லை படிக்கிறவர்கள் எல்லாம் சரியாக செய்கிறாரானே நீங்கள் உங்களுக்கு தான் பொறுப்பு என்னது எங்களுக்கும் பொறுப்பு அவர்கள் இதாப்பில் விட்டால் எங்களுக்கும் அதை எஃபெக்ட் பண்ணும் யூனிவர்சிட்டிக்கும் அந்த எஃபெக்ட் பண்ணும். அப்போ அதால் நாங்கள் சின்னக்களுக்கு அதுதான் எங்களுக்கு முக்கியம் அந்த அவைய இந்த முறைகளை சரியாக படித்து கொடுக்கணும். அப்படி நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக படித்து நான் தான் பிள்ளை விட்டுட்டேன் அடுத்த முறை நான் இந்த பிள்ளை விட மாட்டேன்ன்றிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் சில பேர் இருக்கிறார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் தங்களில் பிள்ளை இல்லையென்றிருப்பார்கள். அப்படியானவர்களை கொஞ்சம் மாற்றி அவர்களுக்கு புத்திமதியை சொல்லி திருத்தி சொல்லி அவைய அவைய இந்த மனத்தை புறப்படாமல் திருத்தி எடுக்கிறதா எங்களுக்கு அந்த வயது போன எங்களுக்கு முக்கியமான வேலை. அதைத்தான் நாங்கள் அந்த யங் ஜெனரேஷனை பழக்க வேணும். அவர்களோடு அவர்களோடு நீங்கள் உரையாடும் பொழுது அல்லது அவர்களுடைய விடயங்களில் நீங்கள் கவனத்தில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கடினமாக இருப்பதில்லையா? சில பேரால் அது எந்த இனத்துலேயோ எந்த மக்கள்லேயும் நீங்கள் உங்களோட சிநேகரண்டான நண்பர் ரெண்டானே இவன் ஃபேமிலியில் கூட கூட ஒன் பிள்ளைய சில பேர் சொல்லுவாங்க சொல்கிறத கேட்பாங்க மற்றவங்க அதுக்கு பர்டிகுலர் டிஃபென்சிவாக வந்துடுவாங்க. இப்போ அவங்கள நாங்கள் பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி அதுக்கு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம்ன்றது தான் அப்போ நான் ஒரே டெக்னிக்கை நான் பார்க்க பண்ணுறேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா கேட்டு அவன் விளங்கப்படுத்தி இப்போ அவன்கிட்ட சொல்லுவேன். மற்றவன் வந்து நான் சொன்னால் கவலைப்படுவான்னு சொல்லி போட்டு அவன் இன்னொருத்தர் ஸ்டூடெண்டால அவருக்குள்ளால சொல்ல சொல்லி சொல்லுவேன் நீ போய் ஜோனோட சொல்லு அவன் டெக்னிக்கல பிள்ளைய விட்டுருக்கான் இதை போய் நீ இப்படி செய்த அவனை காட்டி கொடுன்னு சொல்லி அப்போ அதால அவன் ஜோசி பையனடா இவருக்கு இவரைத்தான் விருப்பம் என்ன விருப்பம் இல்லை அதால தான் அவரோட ஸ்பெண்ட் பண்றாருன்னு சொல்லி இப்படி எல்லாம் வேற இதெல்லாம் இந்த அப்போ அதுகளுக்காண்டு நாங்கள் ஒரு டிப்ளோமேட்டிக்காக வேலை செய்வோம் இங்கே இந்த நாட்டில். இந்த நாட்டுக்கும் எங்கள் நாட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா இங்கே எல்லாருக்கும் வந்து இதை அவன் ஸ்டூடெண்டாக இருந்தானே இல்லை டெக்னீஷியனாக இருந்தானே இல்லை இருந்தாலும் அவனும் ஒரு மேனேஜர் நாங்களாவே மரியாதையோடையும் இதோடையும் அவரை ரெஸ்பெக்டோடையும் தான் கதைக்கோணும். அதையே அவைய மனத்தை புண்படாமல் அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும் ஏன் இந்த பிரச்சனை இந்த அவருடைய சோதனை சரிவரையில்லை இப்படியா இருக்கலாமா நான் அவராகவே நாங்கள் கேட்கிற கேள்விக்கு மறுமொழியை சொல்லி அவராகவே சொல்யூஷனையும் கொண்டு வந்து விட்டால் அவர் அதை கட்டாயம் செய்வார். இல்லை நாங்கள் அந்த இலங்கையில் நாங்கள்
விக்ரம் அந்த டாக்டர் சார் பேஷண்ட் வந்தோடனே சொல்லுவான், எனக்கு தன் முழுக்க தெரியும், உனக்கு தெரியாது, நான் சொல்றது நீ செய் என்று சொல்லுவான். அது ஒரு நாளும் இந்த நாட்டில் செய்யல, அது செய்யக்கூடாது. இங்க வந்து அவர்கிட்ட இருந்தான் புத்திமதியை நாங்கள் கேட்கணும், கேட்டு போட்டு சொல்லணும், அப்படி நீ சொல்றதும் சரிதான், இப்படியும் செய்யலாத்தானே, நீ நான் இப்படி சொல்றத நீ இப்படி ஏற்றுக்கொள்றா இல்லைன்னா அவர் அதை சொன்னா அப்படி நாங்கள் சொல்லி ஒரு இதை எடுத்துக்கொள்ளோம். அதுதான் நான் இதே தான் நான் இந்த பாய நோயாளிகளிடையும் கதைக்கொள்வேனா, நான் நோயாளிகள் சொல்ல பொழுதும் அவர்கள்ட்ட முறையை நான் கேட்டுக்கொள்வேன், அவர் எனக்கு இந்த வருத்தம் தான் இருக்குதுன்னு சொன்னா நான் கேட்பேன், நீ அப்படி யோசிக்கிறார். இந்த சில நேரத்தில் அவர்கள் தான் சரியா இருப்பார், நாங்க அப்படியா இருப்போம். அதுபடியே ஒரு நாளும் மற்றவனுக்கு ஒன்றும் தெரியாதன் இல்லாம கேட்காம அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவற்றையே சொல்ல வேணும். அதுதான் முன்னி முக்கியமானது. படிப்பிக்கிறதுக்கோ ரிசர்ச் செய்யறதுக்கோ வைத்தியத்தை பாக்குறதுக்கோ நாங்கள் அவையிட்ட லிசன் பண்ணணும். ஆல்வேஸ் லிசன்ன்றா தான் எந்த தியரி, அவங்க சொல்றதை நாங்கள் கேட்கணும். கேட்டால் தான் நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து அவங்களை என்னத்தை அவங்களுக்கு என்ன தேவைன்னு நாங்கள் அறியலாம். நாங்கள் சொல்லிடலாம், அதனால தெரியும் எல்லாம்னு சொல்லி. ஆமாம், இப்பொழுது உங்களுடைய பல்கலைக்கழக உங்களுடைய ஆய்வுக்கூடத்திலே ஒரு விடயம் சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது அதே விடயம் சம்பந்தமாக இன்னொரு பல்கலைக்கழகத்திலே சேம் ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களோடு நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கொள்வீர்களா? ஓமம், அது வந்து இப்போ வந்து அது ஒரு முக்கியமானது. நான் வேலை செய்கிற இடம் வந்து டெக்சாஸ் மெடிக்கல் சென்டர்ண்டு, அது வந்து லார்ஜஸ்ட் மெடிக்கல் சென்டர் இந்த வேர்ல்ட். அந்த எம்டி ஆண்டர்சன் கேன்சர் சென்டர்ன்றது லார்ஜஸ்ட் கேன்சர் சென்டர். இங்கே வந்து 10 மெடிக்கல் ஸ்கூல், 3 நர்சிங் ஸ்கூல். அப்போ அதால் வந்து எங்களுக்கு ஒரு எப்பையும் வந்து ஒருத்தர் நாங்கள் நாங்கள் எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணுவோம். நாங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரோட போனோம், இம்யூனாலஜிஸ்டோட எல்லாரோடையும் என்ன சொன்னால் இப்போ வந்து இந்த ஹைடெக் மாதிரி தான், சயின்ஸும் பெரிய ஹைடெக் மாதிரி வந்துட்டுது. அப்போ நாங்கள் தனியாக ஒருத்தர் முந்தின காலத்தில் தான் நாங்கள் எங்களோட ஒரு குளோசத்துக்கு இருந்தாலும் நாங்கள் எங்களை ரிசர்ச் செய்யலாம். இப்போ வந்து இந்த டெக்னாலஜி அதெல்லாம் வந்தோடைய நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பழகையலாது. ஸோ நாங்கள் வந்து மற்றவன் உதவி எங்களுக்கு பெயின் தேவை. நான் போய் நாளைக்கு எனக்கு இந்த டெக்னிக் தெரியும் ஒன்று சொன்னால் நான் போனை பிக்கப் பண்ணுவேன், நான் இமெயில் பண்ணுவேன், ஏய் நான் இந்த செய்கிறேன், கேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேர் செய்யலாமா, நான் அவங்களை எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நான் அவரை என்ன தேர்ந்து படிப்பார், அவர்கிட்டேருந்து நான் படிப்பேன். அதுதான் இப்போத்தையான ரிசர்ச், தட்ஸ் கலாபரேஷன். அதுதான் இந்த மானியம் கொடுக்குறவர்களும் கூட கட்டாயம் அதைத்தான் கேட்பார்கள். நாங்கள் தனியே சொன்னால் நான் எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் அவள் எங்களுக்கு தரமாட்டாள். அவள் சொல்லுவேன், நீ என்ன தெரியும், நீ இந்த பகுதியை நீ செய்யலாம், ஆனால் இதே என்ன நீ செய்ய போகிறாய். அப்போ நான் சொல்லணும், நான் இவரோட சேர்ந்து வேலை செய்ய போகிறேன், இவர் தான் எனக்கு இந்த ரிசர்ச்சுக்கு உதவி செய்ய போகிறார், இவர் தான் எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெவலப் பண்ண போகிறாருன்னு சொல்லி. அது கட்டாயம் முக்கியம் இந்த காலத்தில். ஏன்னு சொன்னால் உலகத்துக்கு சயின்ஸ் ஆஃப் டெவலப் நாங்கள் ஒருத்தரால எல்லாத்தையும் படிக்க முடியாது. உண்மையிலேயே ஒரு திரைப்படம் அப்படியே பார்த்தது போன்று உங்களுடைய ஒரு இடல் அப்படியே எங்களுடைய கண்களிலே, நேயர்களுடைய கண்களிலே இப்பொழுது அப்படியே படம் போட்டது போன்று காட்சியளிக்கும், அவர்களுடைய காதுகளிலே அவங்களுடைய மனங்களிலே பதிந்து கொள்ளும். அதே வழியில் சொல்லுங்கள், மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய உயர்வான நிலையிலிருந்து மிகவும் ஒரு அனுபவியல் அறிவியல் கருத்துக்களை இந்த வழியிலே பகிர்ந்து கொள்கிறீர்கள். இந்த உயர்வுக்கு பின்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த உயர்வுக்கு பின்னாலே ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையும் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு உதவி புரிந்தார்கள்? ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா அவர்கள் தான் முதல், அவர்களுடைய என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தான் முக்கியமாக முதல். என்ன அதை விட எனது சகோதரங்கள், அவர்கள் ஒவ்வொருத்தரும் எனக்காக நான் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த உடனே அவர்கள் எனக்கு உடனடியாக சாப்பாடு சமைச்சு தந்தான், அண்ணா வந்துட்டாரன்னு சொல்லி அவர்கள் அப்படி அன்போடு அவர்கள் பார்த்து என் அம்மா அப்பா சொல்லுவார். அப்பா நான் சொல்லுவேன், அம்மா அப்பா, அம்மா அப்பா பற்றி சொல்லுங்கள், அவர்களுடைய பெயர்கள், அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு நாகல நடராஜா மாஸ்டர்ன்னு சொல்லி அவர் தான் என்ன வேலை இருக்க சைக்கிளில் ஏற்றி போவார். நாங்கள் அண்டை காய்ச்சல் மாதிரி அவர் பெய் மக்களுக்கு படிப்பை பற்றி தான் கதைப்பார் சொல்லிவார். அப்போ படிப்பு பொழுது கதைக்கும் போது சொல்லுவார், அவர் ஒரு நாள் தாக்க சொல்ல மாட்டார், நீ என்ன 80 எடுத்தா, இந்த ஃப்ரெண்டு நாகரண்டத்தின் மகன் 90 எடுத்திருக்கிறான், நீ அடுத்த முறை நீ 90 எடுக்கப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனை கொடுப்பார். அதை நீ இப்படி செய்யணும்னு சொல்லி அம்மா வந்து பையன் உனக்கு சோரை வரப்போகுது, நீ படிச்சிட்டியான்னு சொல்லி கேட்டுங்க ரெண்டு பேரையும் செய்வாங்க. அதைத்தான் நான் எந்த பிள்ளைகளுக்கு பாவிச்சேன். நான் எந்த பிள்ளைகளை நான் படிக்கும் பொழுது, நான் ஜெர்மனியில் ரிசர்ச் செய்யும் பொழுது நான் அந்த மூத்தமான கூட்டியன் போயிருவேன், கூட்டியன் வந்து அவரை லேப்ல இருக்கிற அந்த டியூப்பை போடு இதை திருத்தன்னு சொல்லி. இப்போ நான் பார்க்குறேன்னு அவருக்கு இப்போ பிள்ளை பிறந்திருக்கு,
அவர் சொல்றார் தான் அவரை கூட்டிட்டு போக போறேன்னு கொஞ்ச காலத்திலேருந்து. ஏன்னா அவர் நான் அவரை கூட்டியும் படிச்சதால தான் அவரும் அவரும் ஒரு டாக்டரா வந்தார். அவரும் அவருக்கு தெரியுது நான் செய்ததை பற்றி தான். இப்போ தாண்ட பிள்ளைக்கும் அப்படி செய்வானுண்டு. இப்போ கட்டாயம் எங்கட குடும்பம் எங்கட இலங்கைய தமிழர் நாங்கள் அதை அப்பையும் எங்கட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நாங்கள் அதை படித்தோம். அதை நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்தோம். அந்த பிள்ளைகள் அது தங்கட பிள்ளைகளுக்கு இனி கொண்டு போகுது. அதுல நான் வெளியே சட்டத்தியா இருக்கிறேன். நான் இந்த வேலனை அந்த வேலனை ரோட்டிலே நீங்கள் சென்ற குறிச்சி படித்திருக்கலாம். அப்படித்தானே நிறுத்தி கொண்டு அந்த வேலையிலேயும் உங்களுடைய அப்பா இப்படி எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லி கொண்டு வருவார். எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி வர வேண்டும் என்ற அந்த உணர்வுகளை உங்களுக்கு பதித்து வருவார். அந்த சின்ன வயதிலே ஆசிரியராக இருந்தால் அந்த சைக்கிள்லே ஏற்றி அந்த எதிர்காத்து அடித்து கொண்டிருக்கும். அப்படித்தானே அதற்குள்ளே மிகவும் கடினமாக உங்களை ஸ்கூலுக்கு கொண்டு வருவதிலே மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள். அந்த இனிமையான உணர்வுகளை இப்பொழுது பதிந்து கொள்ளுங்களேன். ஆமா, அவர் சைக்கிள்ல என்ன கூட்டிக்கண்டு வருவார். என்ன கூட்டிகிட்டு வந்தா இப்ப இருந்து நாங்கள் அந்த காலத்துல அந்த ஸ்ரீமாவா அந்த காலத்துல கொஞ்சம் விவசாயத்துக்கு கூட செய்ய வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அதால எங்கட அப்பாவும் எங்கட சிலந்தாக்குளம்னு சொல்லி அதுல விவசாயம் செய்வார். அப்போ நான் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே போய் அவருக்கு உதவிக்கு நான் போயிருந்து மருந்து அடிப்பேன், தண்ணி செய்தேன் இருப்பேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு கசின் மேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலாம் சொல்லுவாங்க, இது இந்த பிள்ளை படிக்காம நீ என்ன தோட்டத்தில் வேலை செய்யப்பட தோட்டத்திலே வச்சுப்ப. அப்போ அப்பா சொல்லுவார், தோட்டத்தில் வேலை செய்யறதால நானும் வாத்தியார் தான், நான் தோட்டத்தில் வேலை செய்தான், நானும் வாத்தியாராக வந்தேன். பிள்ளை தோட்டத்தில் வேலை செய்யறதால படிக்க இல்லாதது இல்லை என்று சொல்லி அவர் எனக்கு நீ எல்லாத்தையும் பழக வேணும், நீ தோட்டமும் வேலை செய்ய படிக்கணும் படிக்கணும். அதுதான் நான் இன்னையும் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் இப்படி வந்தனுன்றோன்னு அவர் எனக்கு அதை காட்டி தந்தார். நீ எல்லாத்தையும் நீ பழகி இருக்கணும், தோட்டத்தை செய்ய வேலை செய்யணும், வெங்காயம் காய்க்கணும், புல்லு புல்லு பிடுங்கணும், இதெல்லாத்தையும் செய்து போட்டு நீ படிக்கலாம். நானும் அப்படித்தான் வந்தேன் என்றதைத்தான் அவர் எங்களுக்கு பழக்கினார். அதே மாதிரி தான் அம்மா அதே மாதிரி தான் நான் இந்த பிள்ளைகளுக்கும் கஷ்டப்பட்டா தான் உனக்கு அது இந்த வாழ்க்கை நேரமே உனக்கு தெரியும். ஒத்துழைத்தார்கள் அவற்றையும் பற்றி சொல்லுங்களேன். எனக்கு வந்து என்னுடைய இரண்டாவது நான் இரண்டு தம்பி மேல இழந்து விட்டேன் யங் இதுல அந்த காலத்துல. ஆனா எனக்கு இன்னும் ரெண்டு நல்ல தம்பி மேல இருக்கிறார்கள். எனது ரெண்டாவது தம்பியாரும் ஒரு PhD அவர் சிவனேஸ்வரன் சொல்லி அவர் சிவில் இன்ஜினியரையும் அவரும் பிரதனியால தான் படித்தார். நான் அங்கே இருக்கும் பொழுது அவரும் அங்கே இருந்தவர் பிரதனியால் உண்டா. அவர் இப்போ வந்து வாஷிங்டன் DC அவர் ஃபெடரல் கவர்மெண்ட்ல ஒரு சீஃப் இன்ஜினியராக செய்கிறார். என்னுடைய கடைசி தம்பி கடைக்குட்டி 12 வயது வித்தியாசம். அவர் கதிர் காமநாதன் என்றது. அவர் வந்து IIT முடிச்சு இப்போ டொரண்டோவில் இதில் ஒர்க் பண்ணுறாரா என்ன பேர் ஒரு IBM ஒன் ஆஃப் த IT கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறார். மறுபடியும் என்னுடைய ரெண்டு சகோதரங்கள் ஜெயகாவுரி என்றது என்னுடைய மூத்த சகோதரி. அவள் வந்து கெமிஸ்ட்ரியில் PhD செய்து இப்போ அங்கே ஒரு ட்ரக் டொரண்டோவில் தான் ட்ரக் கம்பெனியில் இருக்கிறா. அவளும் பெரிய கெமிஸ்ட்ரி லிவர்பூலில் போய் PhD செய்து போட்டு. மற்றது எனது ரெண்டாவது தங்கச்சி வந்து யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில் மெடிசின் செய்து என்னோட இங்கே வந்திருந்த ரெசிடென்சி இங்கே PhD இங்கே என்னோட 1 இயர் இந்த லேப்ல வந்து ரிசர்ச் செய்து போட்டு அங்கே மெடிசின் இங்கே வந்து ரெசிடென்சி செய்து இப்போ டொரண்டோவில் தான் டாக்டராக ஒர்க் பண்ணுறா ஜெயசக்தி என்றது. ஸோ நான் இந்த அம்மா அப்பா பள்ளிக்கூடத்தில் ஒரு சிவன் சின்ன ஒரு பள்ளியில் வந்து இந்த பிள்ளைகளை படிப்பிச்சதுக்கு எங்களோட அப்பா அம்மா தான் காரணம். அவர்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு நாளும் காசு இல்லையென்றே சொல்ல மாட்டாள். எந்த டியூஷனுக்கு போகணுமென்று சொல்லி கேட்டாலும் உடனடியாக அதுக்கு தங்களுக்கு சாப்பாடு இல்லாவிட்டாலும் காசை தருவாங்க. அப்படி ஒரு வளர்த்தபடியாக தானே ஒரு நாளாவது டியூஷன் போகணுமென்று சொன்னால் ஐயா ஒரு நாளும் சொல்ல இல்லையென மாட்டார். ஓகே நீ கொண்டா கொண்டு போகணுவேன். அப்படி வளர்த்தபடியாக தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம்ன்றது அவைக்கு முதல் நன்றி. ரெண்டாவது எனது நன்றி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொஃபஸர் ஹோன்ஸ்டைன் அவர் எனக்கு உதவி செய்தபடியாக தான் நான் இப்படி முன்னுக்கு வந்தேன். அதை விட மற்ற மென்டர் எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ப்ரமோஷன் என்னென்றாலும் என்னோட வேலை என்னோட மென்டராக இருந்தோட என்னோட சக ஊழியர்களாக இருந்தாலும் உடனடியாக எனக்கு எழுதுவாங்க. இப்போ எனக்கு அதை நான் திருப்பி கொடுக்கதான் என்னுடைய முக்கியம். எனக்கு இப்போ என்ன அவங்க கேட்பாங்க எனக்கு ஒரு லெட்டர் எழுதா
ப்ரொஃபஸராக வர போகிறேன், நீ ப்ரொமோஷனை கேள்விதான், க்ரீன் கார்டுகள் எழுதிட்டான்னா நான் உடனடியாக நான் அதை செய்வேன். அப்போ எனக்கு சில பேர் சொல்லுவாங்களே இதில் நீ டைமே வேஸ்ட் பண்ண, நான் சொல்லுவேன் எனக்கு மற்றவங்க செய்தபடியாக தான் நான் அப்படி வந்தேன், அதனுடைய அது என்னுடைய கடமை, அதை திருப்பி செய்யணும் அவர்களுக்கு சொல்லி, அது ஒரு முக்கியம், அது ஒரு என்னோட ஒரு முக்கிய கடமை சொல்லி. அப்படியான எனக்கு எத்தனையோ பேர் உதவி செய்வேன், நான் மறந்துவிட்டாலும் ஆனால் எத்தனையோ பேர் உண்டை நான் யங்க ஜன சொல்லுவேன், நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அதாவது நீ மனத்தை முன் வச்சு முன்பட்டு வேலை செய்தா இந்த உலகத்திற்கு ஒவ்வொருவரும் உனக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார்கள். ஆனால் ஷார்ட்கட் எடுக்க பார்த்தால் அப்படியானவை உடனடியாக பிடிக்காது, கட்டாயம் பிடிக்காமல் விடுவார். அப்படி தலை பேர் என்னோட இருந்து அவனுடைய ஜெனியூனாக ஒரு நேர்மையாக கஷ்டப்பட்டு வேலை செய்வர்களுக்கு உப்பையும் முன்னேற்றம் கட்டாயம் வரும். ஆமாம், என்னதாக இருந்தாலும் தாய் குடும்பம், தாய் குடும்பத்தில் உண்மையிலே எங்களோட உங்களோட அப்பா குறிப்பிட்டது போ அப்பா குறிப்பிட்டது போன்று நீங்கள் அந்த ஆலோசனைகளை கேட்டு அதன் பின்பு அப்பாவோட விவசாயத்தில் ஈடுபட்டு, விவசாயம் என்பது எங்களுடைய ஒரு உயிர் உயிர், அந்த இதிலே உங்களோட அப்பா உங்களை சரியான முறையிலே ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பயிற்றுவித்திருக்கின்றார். அதன் பின்பு உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் அவர்களுடைய வாரான உயர்வான பதவிகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுக்கு பின்னாலே ஒரு சாதாரணமான ஒரு ஆசிரியர்கள் அவர்களுடைய பொருளாதார நிலைமை எல்லாவற்றையும் தாண்டி வந்து இந்த உயர்வான நிலைக்கு வருவது என்று சொன்னால் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அதுக்களை மறைந்து கிடக்கிறது. ஒரு பெற்றோர்கள் எவ்வளவு வீதம் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை அன்றைய காலங்களிலேயும் சரி இன்றைய காலங்களே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக, இந்த உயர்வுக்கு பின்னாலே இவ்வளவு செலவுகள் இருக்கின்றன, இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கின்றன, புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்ற மிக பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய ஒரு உரையாடலும் ஒரு உயர்வுக்கு பின்னாலே இருக்கின்ற அர்ப்பணிப்புகளும் கூட கடினமான முயற்சிகளும். அதே நேரத்தில் இன்று நீங்கள் இந்த உயர்வான நிலையிலே தொடர்ச்சியாக படிப்படியாக இருக்கின்றீர்கள் சொன்னால், உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவர்கள் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய பெயர்கள், அதே நேரத்தில் இந்த குடும்ப சமநிலையே இப்படி பிஸியான ஒரு ஒரு வேலைப்பழுக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நீங்கள் இந்த குடும்ப சமநிலையை எவ்வாறு சமநிலைப்படுத்திக் கொள்கிறீர்கள்? நன்றி, அது உண்மைதான். அது குறிச்சில நேரத்து இந்த பிடியான நாடுல வந்து நாங்கள் கூட கூட லீவுகளை குறைச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்க முக்கியமான வந்து உமது மனைவி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த விதத்தில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்படி ஒரு மனைவி எனக்கு கிடைச்சது, அவருக்கு எல்லாம் தெரியும் நான் கஷ்டப்படுறேன், நான் ஏதாவது படிக்க வேணும், ரெண்டாந்திரம் படிக்க வேண்டி வரும், சோதனை எடுக்க வேண்டி வரும், பிஹெச்டி செய்ய வேணும், சாவில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம், அப்போ அதுக்கெல்லாம் அவள் ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பிள்ளையை பார்க்குறேன், நான் அது செய்கிறேன். வீக்னஸ் தெரியும், ஸ்ட்ரென்த்தும் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்லி செய்து கொள்வார். அப்போ எப்படியான இதெல்லாம் தன்னால் உதவி செய்ய வேண்டிய கூடுதலத்தை செய்வா. அந்த விதத்தில் அவ ஒரு முக்கியமான பாகத்தை பிறந்த என்னுடைய படிப்புலையோ அந்த முன்னுக்கு வாரத்திலேயோ அவருடைய அவருடைய சகோதரங்களும் அவருடைய பேரண்ட்ஸும் கூட செய்தார்கள். அதை விட எனது பிள்ளைகளும் என்னை பார்த்துத்தான் அவர்கள் பழகிறார்கள். அந்த விதத்துல நான் பிள்ளைகளை பேர் சொல்லுங்கள், அவர்கள் எல்லாம் என்னென்ன செய்கிறார்கள், அவருடைய பெயர்கள்? எனது மூத்த மகன் வந்து அவரு தான் இப்போ ஒரு பேரப்பிள்ள பிறந்திருக்கிறான். அவன் இப்ப நான் கிராம சந்தோஷமாக இருக்கான். அவர் வந்து நியூரோ சர்ஜனா இருக்கிறார். அவர் இப்ப முடிச்சு அவர் 7 வருஷம் முடிச்சு அவர் நியூரோ சர்ஜன். அவற்ற வைஃப் வந்து பிள்ளை பீடியாட்ரிஷியன்ன்றது சின்ன பிள்ளை வைத்தியம். அவைக்கு ஒரு மூத்த மகன். ரெண்டாவது மகன் வந்து இப்ப 2வது இயர்ல மெடிசன் படிச்சுட்டு இருக்கிறார் இங்க. அவைக்கு 2 பேருக்கும் 12 வயது வித்தியாசம். எனக்கும் கடைசி தம்பி மாதிரி நானும் முதல் படிச்சிருந்தபடியா ஒரு ஆளோட இருந்தோம். பேருந்து ஓரளவுக்கு வந்த பிறகு ஒரு 12 வயசுக்கு 2வது மகன் பிறந்தார். அப்ப அவர் இப்பதான் மெடிசின் படிக்கிறார். இவர் மூத்தவர் முடிச்சு இப்ப நியூரோ சர்ஜனா இருக்கிறார். இந்த யூனிவர்சிட்டியில இவரும் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறார். சேம் நான் யூனிவர்சிட்டி டெக்சஸ்ல அவர் நியூரோ சர்ஜனா இருக்கிறார். அப்ப 2 பேரும் ஒரே நேம்ல இருப்போம். அவரும் என்னை பார்த்து தான் படிச்சு அதே மாதிரி தானும் ரிசர்ச் செய்யணும் இதுகளும் செய்து கொண்டு இருக்கின்றார். அப்போ அந்த விதத்தில் நான் மிக சந்தோஷமா இருக்கிறேன். அந்த என்ன
அவர் இந்த பழிய பங்குறாரு. ஆனால் நாங்கள் ஒரு நன்றி அவைக்கும் என்று சொன்னால் பிள்ளை தாயதாப்பன் மேல் நாங்கள் அவர்களுக்காண்டி நாங்கள் கன தியாகங்களை செய்தோம். அவர்களுக்கு செய்யணும் என்றதுக்காண்டி அதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை அதை பார்த்து அவர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கும் செய்கிறார்கள். அந்த விதம் கட்டாயம் நாங்கள் எங்களோட புது எங்களோட புதிய நியூ பீப்புளுக்கு கட்டாயம் காட்டி கொடுக்கணும். நீங்க இப்ப சில நேரத்துல இப்பத்தி அஞ்சு பிள்ளைகள் வந்து தங்களுக்கு ரெண்டு விதமான இது வேணும், நானும் எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து நடந்தாதான் முன்னுக்கு வாழ்க்கையில கொண்டு வரலாம். பிள்ளைகளை நல்லா வளர்த்தெடுக்கணும் என்றது. அதே உங்களுக்கு பேர பிள்ளை ஒன்று பிறந்திருக்கிறது. அவருக்கு வந்து ஆயுஷ் என்ற பேர். ஆயுஷ் சொன்னா சமஸ்கிருதத்துல நீண்ட ஆயுள் என்ற அர்த்தம், ஆயுஷ் பகவான். சோ அவர் சரியான எனக்கு நல்ல அன்பான எனக்கு ஒரு ஒவ்வொரு சனி ஞாயிறு எல்லாரும் நாங்கள் அவரோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மிக மிக சந்தோஷமான வாழ்க்கை. அது நான் சொல்லுவேன் பிள்ளைகள் சொன்னால் நாங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, படி படி என்று சொல்லி கஷ்டப்படுத்துவோம். பேர பிள்ளைகள் நாங்கள் ஸ்பாயில் பண்ணலாம். அதை அவை இந்த தாயதாப்பண்டதான் பிரச்சனை, படிக்காவிட்டா நாங்கள் அது மாதிரி பேர பிள்ளைகள வச்சிருக்கிறது. எங்களுக்கு வசதியே இருந்தால் நாங்கள் கவலைப்படுத்தவில்லை. அவர் படிக்கிறாரா படிக்கலையா செய்யக்குள்ள படிச்சு வேறாண்டு நாங்கள் படிவா அன்பை கொடுத்து போட்டு நாங்கள் போய்விடலாம். அந்த விதத்துல நாங்கள் ஹாப்பியா வேற வச்சு பாக்குறது. ஒரே ஒரு பேரை தான் இப்ப ஆய்வு கூடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதும் வேலை பழக்கில் இருக்கும் பொழுதும் அந்த குழந்தை செல்வம் என்பது இன்னொரு உலகத்தை எங்களுக்கு இன்னொரு உலகத்துக்கு கொண்டு செல்லும். பெரியவங்க அப்ப அது இப்பதான் ஒரு ஒரு மணிக்கு ஆத்துக்கும் தான் அவர்கள் போனார்கள் வந்து நின்று போட்டு. நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் அந்த சில புகைப்படங்களிலே குழந்தைகளோட விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு நல்ல சிறப்பு. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் வேலனை மத்திய மகாவித்யாலயத்தில் வேலனை சென்ற காலேஜிலே படித்தீர்கள். அதன் பின்பு கீண்ட காலேஜிலே படித்திருக்கிறீர்கள். சொல்லுங்களேன், இந்த இந்த ரெண்டு பாடசாலைகளில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், குறிப்பிடக்கூடிய ஆசிரியர்கள் வெற்றின்ற சிறப்புகள் அவற்றையும் நிறைவாக சொல்லிக்கொள்ளுங்களேன். நான் சொன்ன மாதிரி இந்த வேலனையில படித்த போதுதான் ஆறாம் வகுப்பும் ஏழாம் வகுப்பும் படித்தேன். அப்ப அங்க வேலாயுதம் மேலது எனக்கு ஒரு தென்னுமுண்டு மாஸ்டர் மேற நல்லா தெரியும். அவன் பிள்ளைகளும் என்னோட ஃப்ரெண்டா இருந்தவங்க. அவங்களுக்கு சில பேர் டொரண்டோலையும் இருக்கணும். வேலனையில அந்த நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த போது விவசாயம் வந்து முக்கியமான ஸ்ரீமான காலமண்டியா நாங்கள் களைபிடுங்கிறது வந்து கூட்டிட்டு போவாங்க. பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கூட்டிட்டு போய் ஒரு ஒரு விவசாயி இந்த வீட்டு நாங்கள் அவைக்கு களைபிடுங்கினா அவர்கள் எங்களுக்கு லஞ்ச் தந்து அப்படி செய்வா அப்படி அந்த ஞாபகம் தான் கூட இருக்கிறது. அப்ப அப்ப ஆனா பள்ளிக்கூடத்துல வேலன சென்றல ரெண்டு வருஷம் தான் நான் படிச்சினான். அதுக்கு பிறகு நான் ஹிந்து காலேஜ்ல வந்தபோது ஹிந்து காலேஜ்ல பிரான்சிஸ் மாஸ்டர் பிசிக்ஸ் நாங்கள் இப்ப கன அவற்ற இப்ப ஒரு கிட்டடியில தான் இப்ப இந்த கோவிடால் கோவிட் வந்தபடியா இப்ப ஒரு நெட்வொர்க் பையன் ஜூம் கான்பரன்ஸ் வந்து வைக்கிறாங்கல்ல. அப்ப இந்த ஹிந்து காலேஜ்ல படிச்ச என்னோட அட்வான்ஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இப்ப ஒரு லாஸ்ட் ரெண்டு மூணு வீக்கெண்ட்ல சும்மால மீட் பண்றோம் ஆஸ்திரேலியால லண்டன்ல இருக்க வேண்டு. அப்ப அவையோட பழைய ஞாபகங்களை கதைப்போம். அப்பதான் தெரிஞ்ச பிரான்சிஸ் மாஸ்டர் பாஸ்டர் கொஞ்சம் மாஸ்டர்களை பார்த்து மேலாம் போயிடணும் போயிடணும். வர ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து ஆஸ்திரேலியால இருக்கணும். அவையோட சம்ம சம்ம இந்த வகுப்பு மாணவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் அறிந்தேன். அதால மிக சந்தோஷமா இருந்தது. ஸோ இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் தான் என்னோட அட்வான்ஸ்ல உள்ள படிச்ச சுந்தரேஸ்வரன் ரவீந்திர ராஜ் கொஞ்சம் பேரோட நாங்கள் ஜூம் வீட்டில் வச்சு கதைச்சு பழைய கதை எல்லாத்தையும் கதைச்சோம். அது ஒரு கோவிட் தந்த நன்றி என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியானவராக இருக்கிறீர்கள். உரையாடும் பொழுது கூட உங்களுடைய சிரிப்பு அதற்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நீங்கள் இயல்பாகவே மகிழ்ச்சியானவரா அல்லது இந்த மகிழ்ச்சியை நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே தேக்கி வைத்துள்ளீர்கள்? நான் எனக்கு வந்து நானே இந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க என்னோட படித்தவங்க திருதனியால் படித்தவங்களோ இந்து யாழ்ப்பாணத்தில் படித்தவங்களோ இந்த காசின் சொல்லுவாங்க நீ இல்லாமல் பாட்டி நல்லா இருக்காது நீ வா கட்டாயம் பாட்டிக்கு வாங்க என்னன்னு சொன்னால் இப்ப வயது போயிட்டது. அந்த காலத்துல நான் அப்படி அப்படியே என்டர்டெயின் பண்ணுவேன் போல இருக்கு பாட்டியில. அப்ப நீ இல்லாம பாட்டி வச்சு அந்த காலத்துல கீரோ
ஹீரோ இல்ல கொமேடியன் கொமேடியனா இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அப்பதால சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த ரெண்டாவது மானை சொல்றாங்களா இப்ப எல்லாரும் எல்லாரும் மூத்த மான் அப்படி இல்ல ரெண்டாவது மானை எல்லாரும் கூப்பிடுவாங்க, நீ வந்தா தான் ஜோக்ஸ் அடிப்பாய் வான்னு சொல்ல அப்படி அப்படி அந்த விதத்துல நான் இப்பயும் இங்கேயும் போனாலும் நான் இந்த பாட்டிலையும் சந்தோஷமாகவும் சிரிச்சு கண்டு இருக்கிறது வழியா எல்லாருக்கும் அது விருப்பம். ஆனால் இப்ப வயது குடிக்கண்டு போகும் பொழுது அந்த இது குறைஞ்சிக்கிட்டு தான் போறது. பட் நான் எப்படியும் அதை பார்க்க முன்னாடி பழைய ஞாபகத்தை வச்சு கூப்பிடுவார்கள் கூப்பிட்டு போட்டு சொல்லுவார்கள் நீ அப்படி இருந்த மாதிரி இல்லை என்ன நடந்து நடத்தன்னு சொல்வார்கள். நான் சொல்லுவேன் என்னைய பாவத்தை இப்ப அது 30 வருஷம் இப்ப 30 வயது போயிட்டு கூடிய அப்படி வாழ்க்கையில அப்படி நடக்குமான்றதுதான். பட் ஆனா நான் எப்பயும் நான் நம்ம சோஷியல் பர்சன் சொல்லலாம், சந்தோஷமா அவர்களோட இருக்கோம் உண்டா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், கசின்ஸோட இருப்பேன், எல்லாரோடையும் சாத்தியா போறது எப்பயும் உண்மையிலே பெருமையா இருக்கிறது. கூட உரையாடல் கூட ஆரம்ப காலத்திலே உங்களுடைய அப்பாவின் சைக்கிள் ஏறி வந்து உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையை தொடங்கி அதன் பின்பு படிப்படியாக ஒரு பாடசாலைகளையும் படித்து பல்கலைக்கழகங்களை படித்து பல ஆய்வாளர்கள் அறிஞர்கள் எல்லோருக்கும் கீழே நீங்கள் பணியாற்றி இப்பொழுது உங்களுக்கு கீழே பல பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு உங்களுடைய மேற்பார்வையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மேலே பெருமையாக இருக்கின்றது உங்களுடைய வரலாறு, உங்களுடைய உயர்வுக்கு பின்னாலே நீங்கள் நடந்து வந்த பாதை. நீங்கள் ஜெர்மனியில் இருந்த காலத்திலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த அந்த சிறப்பான அம்சங்கள். அமெரிக்காவிலேயே நீங்கள் ஒவ்வொரு அந்த உயர்வுக்கு பின்னாலே நீங்கள் அப்படி கடினமாக உழைத்தீர்கள். அதே நேரத்தில் ஒரு ஆய்வுக்கூடங்களிலே உங்களுடைய கல்வி பயில்வர்கள் உங்களுடைய அந்த ஆய்வுக்கூடங்களில் பணியாற்ற விரும்புபவர்கள் அல்லது இப்போ படிப்பவர்கள் எப்படியான மன உணர்வுகளை இந்த ஒரு ஹொனஸ்ட்லியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள். அது ஒரு நேர்மையாக இருந்தால்தான் அது அல்ல ஓரிரு வருடங்கள் சமாளித்துக் கொள்ளலாம், ஆனால் தொடர்ச்சியாக அந்த நேர்மையான முறையில் நாங்கள் செல்ல தவறினால் அதுக்கான விளைவுகள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும், அவற்றை லூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். உண்மையிலே இதெல்லாம் இந்த ஒரு இன்றைய காலகட்டங்களிலே ஒரு மிகவும் ஒரு அத்தியாவசியமானது எதிர்காலத்திலே வருகின்றவர்களுக்கு. என்ன சொன்னால் உங்களுடைய அனுபவியல் கருத்துக்கள் தான் மற்றவர்களுக்கு ஒரு கல்வியாக ஒரு பாடத்திட்டமாக செல்லும். நிறைவாக எமது மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், யாராருக்கு நன்றி கூற விரும்புகிறீர்கள்? முக்கியமாக டைம் எஃப்எம் நேயர்களுக்கு எனது நன்றியை கேட்டதுக்கானும், அடுத்ததாக விலங்கோ நீங்கள் எனக்கு இந்த ஒரு இதை தந்ததுக்கும் இந்த இப்படி அமைதியான கஷ்டமில்லாத கேள்வி கேட்டதுக்கும் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட பழனி ஐயர் எல்லாருக்கும் கேட்டதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ப்ரொஃபசர் பழனடேஷ் பழனியார் அவர் தான் இதுக்கு டைம் செய்ய வேண்டும், அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து போட்டேன் எடுக்கும் போது நான் டெலிஃபோன் கொடுக்கலாமா, அதுக்கு நான் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த டைம் எஃப்எம் அட்மின் ரேடியோவுக்கும் என்னுடைய கேட்டுக்கொண்டிருக்க நேயர்கள் எல்லாருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் செலவழித்து நன்றியையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இளங்கோ உங்களுடைய பெருமை உங்களை சந்தித்து உங்களை போன்ற கல்விமான்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பது எமக்கு பெருமை, எமது மக்களுக்கு பெருமை, நாங்கள் பெருமை அடைகின்றோம். நல்லது, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, நன்றி, வணக்கம்.